சமுதாய முன்னேற்றத்திற்கு அவசியமானது அறிவியலே இந்த அணி தொடங்குது. ஆமாம், நீங்கள் தொடங்க அறிவியலே அப்படின்ற அணி. ஏன்னா எது ஆன்மீகம் முந்தி இருக்குமா அறிவியல் முந்தி இருக்குமா அப்படின்னா, மனுஷன் எப்போ வந்து கடவுளை தேடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல வயிற்றத்தை பார்த்துருப்பேன், அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சாமி. வயிற்றை தேடி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அவன் செஞ்சுருக்கிறது என்ன, மரத்தை பார்த்துருப்பான், அப்புறம் விலங்குகளை வேட்டையாடி இருப்பான், அதை காய வைக்கிறதுக்கு அதை தேடி இருப்பான், இதை தேடி இருப்பான், இந்த உப்பு ஒன்றை கலந்துருப்பான், இதெல்லாம் செஞ்சுருக்கான். அப்படின்னா அந்த அறிவியல் தான் முன்னே நிற்கிது. எப்போ அவனுக்கு துன்பம் வருதோ அப்போந்தான் அவன் என்ன செய்கிறான், யார்கிட்ட போய் அழுகிறது அப்படிதான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா. துன்பம் வரும்போது தான் அவன் இறைவனை தேடுவான். அதனால் முதல்ல எது தேடணுமோ அவங்க இப்போ பேசுவாங்க. வாங்கப்பா, வாங்க. மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமண்டப நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஆய்வுக்கு அல்லது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு சமுதாயம் முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு ஆன்மீகம் மிக மிக அவசியமானதா, அறிவியல் மிக மிக அவசியமானதா? இப்போ ரெண்டுமே அவசியமானது தான். ஆமாம், அதில் கருத்து வேறுபாடு எங்களுக்கு கிடையாது, ரெண்டுமே தேவைதான். மிக அதிகமாக எது தேவை என்பதுதான் இப்பொழுது கேள்வி, வேற ஒன்று வேண்டாம். இது வந்து ஒரு ஆன்மீக தலம் இல்லைங்களா? ஆசிரமத்திலிருந்து சுவாமிகளுடைய அருளாட்சிகளை பெறுவதற்காக அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு இடம். இங்கே விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் எது துணை இல்லாமல் உங்களால் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட முடியாது என்று ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். இவ்வளோ ஒளி வெள்ளம் மேடையிலே பாய்ச்சப்பட வேண்டும், அப்பத்தான் அத்தனை பேர் அங்கே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் பக்கத்துலேயும் இதே மாதிரி நிறைய லைட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு உங்களுடைய முகம் தெரிஞ்சிருக்கும். இப்படி வெளிச்சம் இருக்கும் போதே என் முகம் தெரியல பாருங்க. ஐயாவுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்கு பாருங்க. அப்போ என்ன பொருள், ஆன்மீகத்தை பரப்புவதற்கு கூட அறிவியல் கருவிகளின் துணை இல்லாமல் உங்களால் இன்றைக்கு என்ன செய்துவிட முடியும் என்பதுதான் என்னுடைய. என்ன செய்ய முடியும், வேற ஒன்றும் வேண்டாம். அவர் சத்தமாக பேசுவார், தாக்கு சுப்பிரமணியன் வந்து மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருங்க தம்பி, வேண்டாம். எதுக்கு, ஆன்மீகம் தான் ரொம்ப ரெக்க கட்டி பறக்குங்கிறாருல, பறக்கலாமல்ல, அவரும் பறப்பார். நாமும் தனக்கு தான் போட்டுக்கணும், ஊருக்கு போடலாமாங்க, போடப்படாது. ஆன்மீகம் என்பது ஒரு வேண்டாத விஷயம் இல்லை, வேண்டும். ஆனால் மக்னிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவுக்கும் அசைவிற்கும் எது தேவை? நான் வந்து சாதாரணமாக இந்த கருவிகளை மட்டும் வைத்து கொண்டு பேசவில்லை. கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். இன்னும் கூட சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அரசாங்கத்திலிருந்து வீட்டுக்கு ஒரு பகவத்கீதை இலவசமாக தரப்படும் என்றால் ரொம்ப சண்டை போட்டு வாங்குவீங்களாக்கும். எதை சண்டை போட்டு வாங்குறாங்க இன்னைக்கு இல்லையா, இலவசம் அதிகளா இப்போ வச்சுறாங்க. எங்கள் கொடுக்கணும் கிரைண்டர் வரல, எங்க தொகுதிக்கு கவுன்சிலர் படுற பாடு ஒவ்வொரு தொகுதியிலையும். எதுவுமே வரலமா, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா மற்றவங்க எப்படி வருத்தப்படுவாங்க நினைச்சுப்பாரு. காரணம் என்ன, பகவத்கீதை இல்லை, ஓட்டு போடுங்கய்யா. ஆளுக்கு ஒரு பகவத்கீதை கொடுக்கறோம்னா ஒரு ஓட்டு விழுகும்,
ஒரே ஒரு ஓட்டுங்க தயவு செய்து பகவத்கீதைக்காக போடுறவங்க யாராவது இருந்தா எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் இல்லையா. இதெல்லாம் கொடுக்கலைனாலே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கம்மா. அது அறிவியல் கருவிகள் தானே. ஏன்னா இன்னைக்கு கருவிகளின் உலகம் இது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த கருவிகளோடு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சுங்க ஒரு இடத்துல, விபத்து நடந்து போச்சு. உடனே நம்ம நடுவர் அல்லது நடுவரில் எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த விபத்தில் கிடக்கக்கூடிய அந்த விபத்தில் சங்கடப்பட்டு அல்லது அடிபட்டு காயம்பட்டு கிடக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்து மடமுடன்னு ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அஷ்டோத்திரம் படித்தா அவர் பிழைச்சிக்கிடுவாரா? ஏன்னா 108 அஷ்டோத்திரம் 108 இருக்கும். 108 படித்தா வழங்குவாரா? 108 டயல் பண்ணி கூப்பிட்டா அவரை பிழைக்க வைக்க முடியுமா? கேள்விதான் இன்றைக்கு எது ரொம்ப 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 அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது? இது வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்றோம், எதை வச்சுங்க சொல்றோம்? இன்னைக்கு சொல்றாங்களே டெவலப்டு கண்ட்ரிங்கிறா, டெவலப்பிங் கண்ட்ரிங்க. இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, இன்னும் வளர்ச்சி அடையாத நாடு. இந்த பாகுபாடுகள் எதை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லுங்க? ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு, ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு, இனிமேல் ஆன்மீகத்தில் வளரப்போகிற நாடுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லைங்க, கிடையவே கிடையாது. உலக அளவிலே பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக, கண்டுபிடிப்புகள் ரீதியாக, கல்வியில் என்ற அத்தனை விஷயத்திலும் எந்த நாடு முன்னால் இருக்கிறதோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு என்று இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு ஆன்மீகம் அவசியம். ஆனால் எது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை என்று சிந்தித்து பாருங்க. வேற ஒண்ணுமே வேண்டாங்க, ரொம்ப அநியாயம் பேசப்படாத அங்க இருந்து வந்தாங்க. அவர் மடமட மடமட என்ன எழுதுறாரு? நீங்க சத்தியமான ஆன்மீகவாதியா இருந்தா பிள்ளைய என்ன படிக்க வச்சிருக்கணும்? ஒரு மடாலயத்திலயோ அல்லது வேத பாடசாலையிலயோ கொண்டு போய் வேதம் படிக்க வச்சிருக்கணும். ஓம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சிருக்கணுமா இல்லையாங்க? அவர் என்ன படிக்க வச்சிருக்காரு? பல்ல புடுங்கிறதுக்கு பய படிக்கிறான். ஆமா, அப்பதானே சொத்தையே முடுங்கலாம். சொத்தையும் முடுங்கலாம், சொத்த பல்லையும் முடுங்கலாம். பாத்தீங்களா எங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயம், அப்புறம் இந்த துறையூர் மக்களுக்கு ஒரு நியாயமா? தயவு செய்து நினைத்து பாருங்கள். ஆன்மீகம் அவசியம் என்று பறைசாற்றினீர்கள் என்றால் எல்லாரும் அவங்க அவங்க அந்த அவர் கடைசியில ரொம்ப நல்லவள மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா ஒருத்தர், அவரு புள்ள எங்க வேலை பாக்குறோம்? இந்த புனையும் பால் குடிக்குமான்னு எங்க வேலை பாக்க? எல்லாம் சாப்ட்வேர்ல. ஏன்னா இன்றைய தேவை அதுங்க. நீ அயல் நாட்டுக்கு போய் தான் டாலரை இந்தியாவுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மண்ணில் இருந்து கொண்டே டாலர்களை வரவழைக்கக்கூடிய அளவிற்கு இந்திய நாட்டினுடைய அறிவியல் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு பெருமையா இல்லையா? இந்தியா ஆன்மீக பூமி தான், ஆன்மீகத்தில் செழித்த பூமி, ஆன்மீகவாதிகள் நிறைந்த பூமி, அன்பையும் ஆற்றலையும் சொல்லிக் கொடுத்த நாடு இது. ஆகவே ஆன்மீகம் நிறைய இருக்கிறது. ஆனால் இனி தேவை என்ன என்று தயவு செய்து நினைத்து பாருங்கள். உலக அரங்கத்தில் நாம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், போட்டிகளில் முன்னால் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் அறிவியல் என்பது அசைக்க முடியாத இன்றைய நம்பிக்கைங்க. அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வேடிக்கை என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வரும்பொழுது இதுக்கு தான் சிலரை வந்து கூட கூட்டிகிட்டு வரப்படாதுங்கிறது. வரும்பொழுது சொல்லிட்டு வராரு நம்ம அந்த கட்சி தலைவர் தான் அன்றைக்கி டார்கெட்டு. அவர் சொல்லிட்டு வராரு, ரொம்ப குளிருது, ஃபேன் போட்டால் குளிர் தான், போடலைன்னா கொசு கடிக்குதான். ஏன் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னு பாடுறது ராத்திரில உட்காந்து பாடலாம்ல? அதை விட்டுப்படி எதுக்கு ஃபேன் போடுவோமா, கொசு வலைக்குள்ள படுப்போமான்னு யோசிக்கிறோம். கொசுவாவது ஓடு, ஓடுமா? ஓடாதுங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம் அறிவியல் என்பது இல்லைங்களா? ரொம்ப சாதாரணமானது, எல்லாத்துக்கும் தேவைதான். அது இல்லாமல் இருக்கு இனிமேல் வாழ்வதுங்கிறது முடியாத ஒன்று. நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோங்கிறதே ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். ஒரு காலத்தில் ஜாதகத்தையெல்லாம் தூக்கி தூக்கிட்டு போய் செவ்வாய் தோஷம் அது இது என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளாக கொண்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட் எங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது? மங்கள்யான், செவ்வாய் கிரகத்துக்கு. யாருக்குங்க அப்புறம் செவ்வாய் தோஷம் வரும்? யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியலையோ அவனுக்கு தான் செவ்வாய் தோஷம் வரும். இனிமேல் இந்தியர்களுக்கு செவ்வாய் தோஷமெல்லாம் கிடையாது இல்லையா? அது எப்பவே எழுதி வச்சா ரொம்ப அருமையாக எங்களுடைய கவியரசன் கண்ணதாசன் எழுதி வச்சான். சந்திரனில் வீடு கட்டி குடியிருப்போமா, தமிழுக்கு செய்தி சொல்லி அழைத்து கொள்வோமா, அங்கும் அந்திப்பட்டு வானத்திலே வலம் வருவோமா, அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா. அதே அப்பா நினைச்சு பாருங்க.
அவன் வந்து ஆன்மீகவாதிங்க, கண்ணதாசன் ஆன்மீகவாதி, அர்த்தம் உள்ள இந்து மதம் எழுதிய ஒரு நல்ல ஞானி. அவர் என்ன எழுதுறார், சந்திரனில் வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை எப்ப நிறைவேறும், ஜாதகத்தை கட்ட தூக்கிட்டு அலைஞ்சாவா முடியுமா? இல்லை, அப்போ எல்லாம் நிறைவேறாது. நீங்கள் வளர்ச்சி என்பது அங்கதான் இருக்கிறது. இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகின்றேன், பல சொல்லலாம். அறிவியல் கருவிகளை பட்டியல் போடுவது அல்ல என்னுடைய நோக்கம், எல்லாம் அறிவியல் தான், அவ்வளவுதான். அதில் வந்து வித்தியா இதுவே கிடையாது. காலையில் நீங்கள் விளக்க போகிற பேஸ்ட் ப்ரஷ்லேருந்து ராத்திரி படுக்கும்போது போட்டுக்கிற ஏசி ஃபேன் வரைக்கும் அறிவியல் தான். அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. வாழ்க்கை நடக்குமா நடக்காதா என்பது அல்ல கேள்வி. சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் இல்லை, சமுதாய ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி. ஒரு காலம் கூட இல்லை, ஒரு நம்முடைய பாரத முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய துணைவியார், அவர் பிரதமராக இருந்திருக்கார் பார்த்துக்கோங்க, சுதந்திரத்துக்கு முன்னால் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவருடைய துணைவியார் எந்த நோயால் இறந்து போனார்கள் என்று பெருமக்கிடையே உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சாதாரண நோய்ங்க அது. காச நோய் என்பது ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு போக்கக்கூடிய ஒன்று, ஆனால் அன்றைக்கு அதற்கு மருத்துவம் கிடையாது. யாருடைய துணைவியாருக்கு? பாரத தேசத்தினுடைய முதல் பிரதம மந்திரியாக பதவியேற்ற ஒரு பெருமகன், ஏற்கனவே நல்ல பெரும் செல்வக்குடியிலே பிறந்தவர், அவர்களுக்கு அந்த நோய்க்கு மருந்து கிடையாது, அந்த நோயினால் இறந்து போனார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைக்கு எந்த நோயெல்லாம் கொடுமையான நோய் என்றும் கர்ம வினை என்றும் கருதப்பட்டதோ அதை பூரா எராடிகேட் பண்ணியாச்சு. கிடையாது, அம்மை நோய் என்பது கிடையாது. பெரியம்மைன்னு ஒரு நோய் உண்டுங்க, இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? அது பெரியம்மா கொண்டு வந்துறான், கொண்டு பெரியம்மையை கொண்டு வந்தால் 1000 ரூபா இது கொடுக்குறாங்க பரிசு. அக்கா பெரியம்மாவை கூட்டிகிட்டு போயிடப்படாது, பெரியம்மை நோய் இருக்கிறதா? அதான் அங்கே அந்த நோய் கிடையாது, அது வந்து ரொம்ப கொடுமையான நோய்ங்கிறது. கண் பார்வை போயிடும், நிறைய பேருக்கு முகம் அவங்க முகம்தானே தெரியாது, அப்படியெல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நோயெல்லாம் எங்கே போச்சு இப்போ? யார் ஆன்மீகவாதிகள் அவற்றையெல்லாம் துரத்தினீர்கள் இங்கே? நீங்கள் மந்திரம் போட்டோ அல்லது வேப்பில அடித்தோ அல்லது ரெண்டு தேவாரத்தை பாடியோ போக சொல்லியிருக்கலாம்ல? இல்லையே, இல்லையே. அவற்றுக்கு உரிய மருத்துவம் செய்யப்பட்டதுனால, மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால எத்தனை விதமான நோய் இன்றைக்கு கிடையாது. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலில் பழமொழி சொன்னார்கள், அரச மரத்தை சுற்றி பார்த்துட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தா குழந்தை பிறந்துருமா? அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வினை இருக்கணும் இல்லையே, குழந்தை பிறதுங்கிறது ஒரு பாக்கியமாக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. குழந்தை பேர் இன்மை என்பது சமூகத்திலே மிக மிக கேவலமாக சொல்லப்பட்ட ஒன்று, அதுக்குள்ளே சில வார்த்தைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை, நான் சொல்ல விரும்பலை. அதனால் மனம் நொந்து போன பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார். இன்றைக்கு மகப்பேர் இல்லை என்ற வருத்தமே கிடையாதுங்க. ஏன்னா அறிவியல் சாதித்திருக்கிறது, எப்படிப்பட்ட பெற்றோருக்கும் உட்காரு உருவாக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. நினச்சி பார்த்தோன்னா நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம், எதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று நினைத்தோமோ அதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவத்துறை என்பது அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேற ஒன்று கிடையாது, இந்த அறிவியல் கருவிகளின் நம்ம 1960களில் 60ஆகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். 60களில் வாத்தியமார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அரசாங்கமே ஒரு வேலை கொடுத்தது. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற வேலைன்னு நினைக்காதீங்க. என்ன வேலை தெரியுமா? கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக போய் குடும்ப கட்டுப்பாடை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ணணும். வாத்தியார்களுக்கெல்லாம் இது ஒரு டியூட்டி மாதிரி, பாடம் நடத்தினானோ நடத்தலையோ வீட்டுக்கு வீடு போனால் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 10 பிள்ளை 8 பிள்ளை வச்சுக்கிட்டு அவனை வந்து பிரச்சாரம் பண்ண விடுவாங்களா? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுறான், உனக்கே நீயா, நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த ஜோலியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அடித்து துரத்துனாங்க ஆசிரியர் பெருமக்களையெல்லாம். இன்றைக்கு ஏங்க ஒரு வீட்டில் 2 குழந்தை ஒரு குழந்தைக்கு மேலே பிறக்க மாட்டேங்குது? அன்னைக்கு வந்து இறைவன் வந்து நிறைய குழந்தைகளை உருவாக்கி கொடுத்தாரு, இன்னைக்கு மாட்டேன்னா உட்காந்துருக்காரு, ரெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லையே, இந்த சாதனை இது எதனால் வந்தது? தயவுசெய்து நினைத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லேயும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதல்நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் என்று தமிழகத்திற்கு சிறப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த கட்டுப்பாடு என்பது எதனுடைய சாதனை இல்லையே? அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு குழந்தைகள் வளமாக வளர்க்கப்படுகிறார்கள், வீட்டில் பெற்றவர்களுக்கு பாரம் கிடையாது, அன்னைக்கு சாகுற வரைக்கும் குழந்தை இருந்துகிட்டே இருந்தது.
கடைசி பையலுக்கு என்னைக்கு படிப்பு வரும், என்னைக்கு படிப்பு முடிப்பா, என்னைக்கு வேலைக்கு போவான், என்னைக்கு கல்யாணம் பண்ணுவான், பத்தாவது குழந்தைக்காக பாடுபட்ட தாய்மார்கள் எத்தனை பேர், பிரசவத்திலே காரணம் தெரியாமல் செத்து போனவர்கள் எத்தனை பேர், என்ன காரணம் என்றே தெரியாமல் இறந்து போன குழந்தைகள் எத்தனை. எல்லாவற்றுக்கும் அறிவியல் என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அறிவியல் வளர்ச்சி சாதாரணமானது அல்ல. இந்த சமூகம் இன்னும் உலக அரங்கத்திலே பெற வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. அந்த இடங்களை பெற வேண்டுமானால் நிச்சயமாக அறிவியல் உலகத்து சாதனை தான் வழிவகுக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா போட்டாங்க, ஒரு போடு. விபத்தில் சிக்கிக்கிட்டான்னா அஷ்டோத்திரம் பாடுவீங்களா, இல்லை 108 போன் பண்ணுவீங்களா? முதல் கேள்வி. மாட்டிக்கிட்டார் மகனை, அவனை கொண்டு போய் மந்திரம் ஓத வச்சிருக்கலாமே, உங்களை கொண்டு போய் பல்ல பிடுங்க வச்சு விட்டீங்களே, என்னத்துக்காக மறுசியாக கேட்குறாங்க. உங்களுக்கும் அது ரொம்ப குதூகலமாக வேறு இருக்குது. ஆமியா, நியாயமாக தானே இவங்க கேட்குறாங்க, அப்படி போடு அப்படின்னு கேட்குறையே நீங்கள். பாவம் இந்த பக்கம் வேற பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது இடுக்கன் வருங்கால் நகுகன்னு இருக்காராம் திருவள்ளுவர். துன்பம் வரும்போது சிரிச்சுக்கையா அப்படின்னு. இந்த மனுஷன் துன்பம் வந்துருச்சு, நீ என்ன செய்வோம் அப்படின்னு சிரிக்கிறார். பாங்க, வழிபாட்டிற்குரிய அரங்கமாதேசிகன் அவர்களுடைய திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவுகலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டி மண்டபத்தை பாங்குடையதாக ஆக்கித்தர வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இங்கே மிக பெரும் திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவுகலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு, எதிரணி தலைவர் அம்மா அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு கீழே கிடந்தால் அவருக்கு முன்னாலேயே உட்கார்ந்து அஷ்டோத்திரம் சொல்வீர்களா, 108 ஆம்புலன்ஸ் வருவதற்காக போன் செய்வீர்களா கேட்கிறாங்க என்ற ஒரு வினாவை கேட்டார்கள். நான் இரண்டுமே செய்ய மாட்டேன், உடனடியாக அங்கே வரக்கூடிய ஒரு வாகனத்தை வைத்துக் கொண்டு அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்பதே தவிர அஷ்டோத்திரமும் சொல்ல மாட்டேன், 108 ஆம்புலன்ஸுக்கும் போன் செய்ய மாட்டேன். அதற்குள் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இந்த ஆன்மீகவாதிக்கு இருக்கிறது என்ற காரணத்தினாலே அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம். ஒருவர் சாகம் கிடக்கிற அஷ்டோத்திரம் அப்படியே சொல்லுகிறேன், செத்தவரை கூட எழுப்பக்கூடியது ஆன்மீகம் என்பதை மறந்து விடாதீர்கள். பேசுறீங்க, ஒரு திருநாவுக்கவச பெருமான் அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க கூட்டிக்கிட்டு? நீதிபதி அவர்களே, திருநாமுக்கவச பெருமான் பாம்பு கடித்து இறந்த அப்பூதிகளுடைய குமாரனை தன்னுடைய தேவாரத்தினாலே உயிர்ப்பித்தார். நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்களா? சொல்றாங்க என் பையனை பல் மருத்துவத்தில் சேர்த்தேன், சேர்த்தேன், ஏனென்றால் இன்றைய மருத்துவம் வியாபாரமாகிவிட்டதே, அந்த வியாபாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டுவதற்காகத்தான் நான் சேர்த்தேன். அதை இலவசமா செய்ய போறேன். நிச்சயமா நீதிபதி அவர்கள், நான் சொத்தை பிடிங்க மாட்டேன், பல் சொத்தையான பல்லைத்தான் பிடிங்க சொல்வேன் தவிர சொத்தை பறிக்க மாட்டேன்.
இன்றைய மருத்துவம் வியாபாரம் ஆகிவிட்டது நீதிபதி அவர்களே. ஏனென்றால் இரக்கமற்ற ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் தான் வந்தவனுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். வியாபாரம் தலைவலி என்று போட்ட ஸ்கேன் எடுக்க சொல்ற ராஜமா போக கையில கையில ஒரு வெட்டியா ஸ்கேன் எடுங்க சாரங்கிறான். ரத்த பரிசோதனை பண்றான். அவ்வளவும் கமிஷன் அவருக்கு வருது. அது போன வாரம் தான் செஞ்சது. நீதிபதி அவர்களே, ஆன்மீகவாதி என்பவன் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் காலில் கொட்டையும் அணிந்திருப்பவன் அல்ல ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி என்பது ஆன்மீகம் என்றால் அடுத்த உயிரை பற்றி சிந்திப்பது, அடுத்தவன் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது, அதுதான் ஆன்மீகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லுவது ஆன்மீகம். அறிவியலை பற்றி அவ்வளவு வேகமா சொல்றீங்களே, மைக்கு இல்லாமல் உங்கள் ஆன்மீகத்தை பரப்ப முடியுமா? ஒரு வினாவை கேட்கிறார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊர் ஊராக சென்று ஆன்மீகத்தை பரப்பினார்களே, மைக்கை வைத்துக் கொண்டா பரப்பினார்கள். அப்ப மைக்கு இருந்து சாக்கும் பரப்பலையா, ஆன்மீகம் பரவலையா? இப்பொழுது இது கருவி வந்திருக்கு அவ்வளவுதான். அறிவியல் என்பது ஒரு கருவி ஐயா, கருவி. கருவியை பயன்படுத்தக்கூடியவுடைய மனம் சுத்தமாக இருந்தால்தான் அந்த கருவி ஒழுங்காக பயன்படுத்தப்படும். மனம் சுத்தமில்லை என்றால் கருவி ஒழுங்காக பயன்படுத்த முடியாது. இதே மைக்கை வைத்துக் கொண்டு ஆன்மீகம் பேசலாம், இதே மைக்கை பிடுங்கி அடிக்கலாம். மனத்தை பொறுத்துத்தான் கருவியினுடைய பயன்பாடு, மறந்துடாதீங்க. மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் மனத்தை சுத்தப்படுத்துவதே. ரெண்டு சக்தி இருக்கு நீதிபதி அவர்கள், ரெண்டு சக்தி. ஒன்னு அசுர சக்தி, இன்னொன்னு தெய்வ சக்தி. அறிவியல் அசுர சக்தி, அது சக்தி தான், சக்தி தான், ஆனா அசுர சக்தி. ஆன்மீகம் தெய்வ சக்தி, மறந்து விடாது. அறிவியல் அச்சுறுத்தும், அறிவியல் அச்சுறுத்தும். இன்றைக்கு எதற்காக அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறார்கள் பல பேர்? எதற்காக மற்றவர்கள் எல்லாம் அறிவியல் கருவிகளை வைத்துக் கொண்டு பார்த்து பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் உலகத்தை அழிப்பதற்குரிய சக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு மக்கள் அத்தனை பேரும் வருகிறார்களே, ஏனென்றால் ஆன்மீகத்தை வளர்த்த நாடு என்பதனாலே தான் நம்மை தோக்கி வருகிறார்கள், நம்மை நோக்கி வருகிறார்கள். அமெரிக்காவிலே உள்ள அத்தனை பேரும் இங்கே இறக்குமதி பண்ணுகிறார்களே, இறங்கி வருகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக பூமி ஐயா, எது அவசியம் இன்றைக்கு கேட்கிறார் நீதிபதி அவர்களே. அறிவியல் இன்னொன்று பெரிய தப்பை பண்ணி கொண்டிருக்கிறது. என்ன தப்பு தெரியுமா? ஒருவருடைய வீட்டை பார்த்தால் எதை வைத்துக் கொண்டு அவருடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறார்கள். அவருடைய நிலையை எது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? வீட்டுக்கு போனா மிக்ஸ் இருக்கா, கிரைண்டர் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, மனம் இருக்கான்னு கேட்கிறான் நீதிபதி அவர்களே. பிரிச்சு கண்டுபிடிச்சோட சுட்டு தள்ள போறேன். ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்லை நீதிபதி அவர்கள். 15 நாளா வச்சு வச்ச மாவை வச்சு 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 அந்த இட்லி எந்திரிக்கவே எந்திரிக்காது ஒரு நாள் கூட. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜென்மத்தை கலக்கிறையா? உங்க அறிவியல் இதைத்தாலையா பண்ணி இருக்கு. ஒரு நாள் நான் வர்றப்ப சொன்னேன்னா ஃபேன் போட்டா போடல கொசு கடிக்குது. நான் ஒன்று கேட்குறேன், இந்த அறிவியலாலே ஒரு கொசுவை கூட ஒழிக்க முடியவில்லை, உங்களுக்கு என்ன பேச்சு? உங்களுக்கு என்ன பேச்சு? கொசு கூடி கும்மி அடிக்கு. ஆமா, ஒரு கொசுவை உங்களால் ஒழிக்க முடியல. அறிவியல் அறிவியல் பண்ணாங்க.
நடக்காது. பிரசவம் ரொம்ப எளிமையாகி விட்டது. வாங்கம்மா வாங்க, எளிமை ஆயிடுச்சு. யாருக்கு? மருத்துவருக்கு 60,000, 65,000 சிசேரியன் பண்றாயா? ஒழுங்கா நல்லா நடக்கக்கூடிய பிரசவத்தை கூட சிசேரியன் பண்ணி 65,000 பில் போடுறாய்யா, 65,000 பில் போடுறாய்யா. நீதிபதி அவர்களே, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய வல்லப்பெருவான் சொன்னாரே, அந்த எண்ணம் நமக்கு வந்தால் அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். அன்பும் சிவமும் இரண்டு அறிவிலார். அன்பே சிவமாவது வாறு வருகிறார், அன்பே சிவமாவது வாறு வருந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அன்பை செலுத்துங்கள் ஐயா, அதுதான் ஆன்மீகம். இந்த அறிவியல் என்ன செய்து விட்டது? இருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அறிவியல் கருவிகளை சும்மா ஓசிலையா கொடுக்கிறான்? அறிவியல் கருவிகளை கண்டுபிடித்தவன் ரேட்டு வச்சிருக்கான், பணம் வச்சிருக்காயா? பணம் உள்ளவன் தான் அதை வாங்க முடியும், ஏழைகளாலே வாங்க முடியாது. இந்த அறிவியல் மிகப்பெரிய தப்பு செய்திருக்கிறது. இருப்பவன் இல்லாதவன் என்ற இடைவெளியை உண்டாக்கி வர்க்க பேதத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது இந்த அறிவியல் என்பதை மறந்து விடாதீர்கள். வர்க்க பேதத்தை உண்டாக்கி வச்சிருக்கையா? ஆன்மீகம் அப்படி அல்ல. எல்லோரையும் சமமாக எண்ணக்கூடிய, அனைவரும் சமம். இங்க அரகமா தேசிகன் சன்னதிக்கு வந்தால் ஏழை பணக்காரன் எல்லாருமே ஒரே சமம். அவர் லண்டனிலே இருந்து வந்திருக்கலாம், மலேசியாவிலிருந்து வந்திருக்கலாம், இலங்கையிலே இருந்து வந்திருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் சந்ததிக்கு வந்தால் அனைவரும் சமம் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வை இந்த ஆன்மீகம் கொடுத்ததை போல அறிவியல் கொடுக்கலையா? அறிவியல் கொடுக்கலையா? நீதிபதி அவர்களே, மிக அற்புதமாக கருவியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சுத்தமான மனமுடைய தீக்குச்சி தான் அதை விளக்கு, குத்து விளக்கும் ஏற்றலாம், வீட்டையும் கொளுத்தலாம். அறிவியல்வாதிகள் வீட்டை கொளுத்தலாமா என்று யோசிக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் விளக்கு ஏற்றலாமா என்று எண்ணுகிறார்கள். எனவே நீங்கள் ஒரே கருவியைத்தான். நீதிபதி அவர்களே, நான் அறிவியல் வேணாம் சொல்லவர் இல்லை, அறிவியல்லே ஒரு பின்விளைவு இருக்கு, பின்விளைவு இருக்கு. ஆன்மீகத்திலே பின்விளைவு கிடையாது, பின்விளைவு கிடையாது. அறிவியலாலே அறிவியலாலே அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ஆன்மீகம் ஆக்கத்தான் முடியுமே தவிர அழிக்கவே அழிக்காது என்ற காரணத்தினாலே இன்றைக்கு உடனடி தேவை. இன்றைக்கு உள்ள நாட்டிலே சுரண்டல்களும் லஞ்ச லாவண்யங்களும் அரக்க குணமும் இரக்கத்தன் தன்மை இல்லாத இந்த உலகத்திலே இரக்கம் காட்டக்கூடிய லஞ்ச லாவண்யம் ஒழிக்கக்கூடிய அவனும் என்னுடைய சகோதரன் தான், அவனை வாட்டலாமா என்ற உணர்வு இன்றைக்கு அவசியம் தேவை என்ற காரணத்தினாலே அறிவியலை காட்டிலும் இன்றைக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுவது ஆன்மீகமே என்று கூறி வாய்ப்படுத்தி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொளுத்திட்டார் அவரே. அவரை வந்து 108 அர்த்தசோத்திரம் சொல்லுவீங்களா இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா வண்டிக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். அவர் எப்படி ஆளு? எல்லோரும் இன்புற்றிருக்க வல்லவா அவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற பெரிய மகன் அவர். அப்படிப்பட்ட மனுஷனை போய் நீங்கள் மகனை கொண்டு படிக்க வச்சு விட்டாருன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அடுக்கிறாரு. அறிவியல் என்ன செய்யும்? அதுக்கு பக்க விளைவுகள் இருக்குன்றார். மருந்து சாப்பிட்டான், கடைசியில் என்ன இருக்கு? பக்க விளைவுகள் இருக்குன்றான். எல்லாத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு. அது இல்லாததியா எல்லாம் யோசிக்க வேண்டாமா?
ரொம்ப கோபப்பட்டிருக்கார் இன்னைக்கு. ஏன்னா ஆன்மீகத்தை அவருக்கு குறை சொன்ன உடனே அவரால் தாங்கல, நெஞ்ச கிழிச்சியை காட்டுவார் போலருக்கு, இந்த அளவுக்கு வெறியில் இருக்கார். இவருக்கு முன்னாடி போய் நீ பேசலாமா, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நரசிம்மவதாரம் எடுத்துருவார் போல இருக்கு, இந்த லெவலுக்கு போயிட்டார் அவர். அப்போ எனக்கு இடையில உட்கார்ந்துருக்குது, அது வேற பயம், என்னையே தாங்கி கிழிச்சிட்டார்னா முதல்ல உன்னை அடிக்கிறே அப்படின்னு ஐயங்கரான். பாவம் ராஜ்குமார், வாங்க ராஜ்குமார் வாங்க. ஆறுமுக அரங்கமா தேசிய சுவாமிகளினுடைய அருளாசியோடு நடத்தப்படுகிற இந்த பட்டிமண்டபத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ஐயா பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க. ஆமா, நான் பயந்து போயிட்டேன். என்னன்னா கையில மட்டும் ஒரு தீச்சட்டியையும். ரொம்ப நிதானமா பேசுங்க, அவருக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் முடியல, வழி இல்லாம தான் கொண்டு வந்தது. கையில ஒரு தீச்சட்டியையும் கொஞ்சம் வேப்பலையும் கொடுத்தா ஐயா மேல ஆத்தா இறங்கி இருக்கும். ஆமா, என்ன என்னம்மா, நல்ல வேலையா நீங்க கொடுக்கல, கொடுத்துருந்தா அவ்வளவுதான். ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஐயா பேசல, ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசினாங்க, அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, நம்முடைய கடவுள்களுக்கு, முருக கடவுளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு சொன்னா, எல்லா கடவுளும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சிந்தனையோடு இருக்கிற போது முருக கடவுள் மட்டும்தான் அறிவை வழிகாட்டுகிற வகையில் நமக்கு காட்சி அளிக்கிறார். முருக பெருமானுடைய கையில இருக்கு பாத்தீங்களா வேல், இந்த வேல் வந்து அறிவினுடைய அடையாளம். வேல் வந்து மேலே இருக்கக்கூடிய கூர்மையான பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது அறிவினுடைய கூர்மையை குறிக்கிறது. அதனுடைய அகன்ற பகுதி அறிவினுடைய அந்த அகலத்தை குறிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி அறிவினுடைய ஆழத்தை குறிக்கக்கூடியது. ஒருவனுடைய அறிவு கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தால் உனக்கு என்னுடைய அருளாட்சி உண்டு என்று அபயமுத்திரையோடு முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறார். அப்ப கடவுளுக்குள்ளும் அறிவியல் சிந்தனையை வகுத்தது நம்முடைய பண்பாடு. ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை ஆன்மீகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நோய் தீர்க்கக்கூடிய அறிவியல் மருத்துவம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நடுவர் அவர்களே, பொதுவாகவே ஐயா என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னது, அவருடைய மகன் வந்து பல் டாக்டருக்கு படிச்சிருக்கானா, இலவசமா பல் புடுங்குவானா. அங்க வீட்டு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்காங்க, எப்படி தெரியுமா, இரண்டு பல் எடுத்தா ஒரு பல் இலவசமாக புடுங்கப்படும். ஆமா, சொல்றதெல்லாம் ஆன்மீகம், செய்யறதெல்லாம் கொள்ள. அப்ப ரெண்டு பல் இருந்தா தான் போய் எடுக்கணும். ஆமா நடுவர் அவர்களே, அடிப்படையா சொல்றது, இங்க எல்லாருமே ஆன்மீக பூமிக்கு வந்திருக்கிறீங்க. பெரியவர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு மத்தியானம் 12,000 பேருக்கு மேல் இங்கே அன்னதானம் அருந்தினார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டது எதுங்க, அறிவியல் தானே, அரிசி தந்தது அறிவியல், அதற்குரிய குழம்பு தந்த அறிவியல், உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இலை தந்தியது அறிவியல், எல்லாம் அறிவினுடைய அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று நாம் விளங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய அறிவியல் சிந்தனை. சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்தபோது அமெரிக்கா நமக்கு உதவி சர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உதவியையே வேண்டாம் என்று சொல்லி நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்குரிய தைரியத்தை தந்தது நம்முடைய அறிவியல். நடுவர் அவர்களே, பக்கத்தில் இருக்கிறது காவிரி. காவிரியில 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கரைபுரண்டு வெள்ளம் ஓடியது, கரைபுரண்டு ஓடியது. ஆற்றில இரு பக்கத்திலும் இருந்த அந்த மக்களை எல்லாம் வெள்ளம் வரும்போது அடிச்சுட்டு போயிடும். அதனால அந்த காவிரியில தடுப்பணை கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணார் கரிகால் பெருவளத்தான். முடிவு பண்ணும் போது எப்படி கட்டுறது, வினாடிக்கு 2,00,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. என்ன செய்யலான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னா,
கடற்கரையில நாம நிப்போம் பாத்தீங்களா, கடற்கரையில நிக்கும் போது அலை வந்து நம்மளை அடிச்சுட்டு போகும். அடிச்சுட்டு போகும் போது, அலை இழுக்கும் போது நம்முடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை அரிச்சு கரைச்சிக்கிட்டு நம்ம கீழே போவோம். அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த எடை மண்ணுக்குள்ளால போகுதுன்னு அர்த்தம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக வரக்கூடிய காவிரி ஆற்றினுடைய அந்த ஆழமான பகுதியில பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டாங்க. ஒரு பாறையை போட்டு அதுக்கு மேல இன்னொரு பாறையும் வச்சு இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒட்டக்கூடிய களிமண்ணை வைத்து ஒட்டினார்கள். நீரால் அரித்த கூடாத அந்த களிமண்ணை வச்சு ஒட்டி மிகப்பெரிய கல்லணையை கட்டினான் கரிகால் சோழன் என்பது நம்முடைய தமிழர்களினுடைய அறிவியல் சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அதனால தான் இந்த கல்லணையை பற்றி ஆய்வு செய்தார் ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். அவர் அதை ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடித்துக்கிட்டு கல்லணைக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டும். கல்லுன்னு சொன்னா ஸ்டோன் டேம்னு வச்சிருக்கலாம், இல்ல பெரிய பாறைகள்னு சொன்னா ராக் டேம்னு வச்சிருக்கலாம். இதனுடைய மகத்தான மகத்துவத்தை தெரிந்து கொண்ட அந்த ஆர்தர் காட்டன் அவர்கள் அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அது என்ன தெரியுமா? கிராண்ட் டேம், மிகப்பெரிய டேம் என்கின்ற அந்த அறிவியலுடைய அதிசயம் அது. நீங்க சொன்னீங்களே பிறருக்கு, அதாவது எல்லோரும் இன்புற்றுரிக்க நினைப்பது ஒன்றில்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லி மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கரைத்துக் கொள்பவர்கள் தான் அறிவியல் அறிஞர்கள். ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன். கேன்சருங்கிறது முன்னாடி எல்லாம் ரொம்ப கொடுமையான குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்களா, அப்படித்தானே? ஆனால் அதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக மேரி கியூரி என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானி அந்த ரேடியத்தினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய உடல்ல எல்லாம் அரிப்பு வந்துடுச்சு, உடல் உருக்குலைந்து கொண்டிருந்தது. அவர் பக்கத்துல இருந்த புருஷன் சொன்னாரு, வேண்டாம் இந்த ஆராய்ச்சியை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ரேடியத்தை கண்டுபிடிப்பதால் புற்றுநோய் என்கின்ற அந்த உயிர்கொல்லி நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடித்து இந்த மனித குலத்தை வாழ்விக்க வைக்க முடியும் என்று சொன்னால் அதற்காக என்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பாருங்க, தன்னை இழந்து மற்றவர்களை காப்பற வேண்டும் என்று சொல்வது ஆன்மீகம். அதை செய்து காட்டியது எங்கள் அறிவியல். அறிவியல் முழுக்க முழுக்க நீங்க உங்களால செய்ய முடியும், சொல்ல முடியும், பிரார்த்தனை பண்ணலாம். எங்க ஐயாவை அழகா காட்டி இருக்கிறது அறிவியல் சிந்தனை தானங்க. அரை மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க மேக்கப் பண்றீங்களா ஐயா, எப்படி இருக்கும்? ஆமா பாருங்க, ஆக்ரோஷமா எந்திக்கிறத பத்திலாம் இது ஒரு ஆன்மீகவாதிக்கு ஆகாது, ஆகாதுங்க. உங்களை இப்ப டெஸ்ட் பண்ணணும் ஐயா. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்னமோ எனக்கு பயமா இருக்குங்க. நம்முடைய மிகப்பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள், அவர்கள்ட்ட கேட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாள் எதுன்னு கேட்கும் போது, அவர்கிட்ட கேட்கும் போது நீங்க ஜனாதிபதியா பதவியேற்ற நாளா இல்லைன்னு சொன்னா பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தினீங்களே அந்த நாளான்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு ஹைதராபாத்தில் ஒரு தந்தையிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது, என்னுடைய மகள் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் செயலிழந்து போச்சு, செயற்கை காலை பொருத்திக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறா, அந்த கால் செயற்கை காலினுடைய அந்த எடை வந்து 4.5 கிலோ, அதை தூக்கிக்கிட்டு என்னுடைய பிஞ்சு மகளால் நடக்க முடியல, அவன் நஞ்சு போயிட்டு இருக்கிறா, இதுக்கு ஏதாவது மாற்று கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? அந்த செயற்கை காலை பொருத்துவதற்காக அந்த வானூர்தி செய்யக்கூடிய அந்த ராக்கெட் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எடை குறைவான லகுரக அந்த பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி 4.5 கிலோ வெயிட்டில் இருந்த அந்த செயற்கை காலை வெறும் 400 கிராம் எடையில் கண்டுபிடித்தோம். அதை காலிலே பொருத்தி கொண்டு நான் இருந்த மேடையில் அந்த சின்ன பிஞ்சு மகள் நடந்து வந்தாலே பட்டாம்பூச்சி போன்று அவள் நடந்து வந்த அந்த காட்சியை பார்த்த அன்றுதான் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னா. பாருங்க, உங்களால் சொல்ல முடியும், எங்களால் சாதிக்க முடியும். பெரியோர்களே, தனி மனித வாழ்க்கையில் எத்தனையோ, இன்றைக்கு இணையம் இருக்கு இல்லையா, இணையம் நமக்கு பல வசதிகளை தந்திருக்கிறது. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஏழை பெண், ரொம்ப படிப்பறிவு கிடையாது ஏழை பெண், அவளால் படிக்க முடியல, நல்ல குரல் வளம் உண்டு, சங்கீதம் நல்லா பாடுவாங்க,
ஆனா அப்ப சங்கீதம் முறையா கற்கல. கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடினாங்க. மடியில உட்கார வச்சுட்டு அந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தத அவருடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் அதை அப்படியே வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணார். இதை உலகம் முழுவதும் இருந்த 700,000 பேர் பார்த்தார்கள். பார்த்தது பெரிய விஷயம் இல்ல. அதனால் அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு, திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று கேரளாவில் மிகவும் பிரபலமான பாடகியாக அவர்கள் இருக்கிறார்கள். தனி மனிதனுடைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி. எத்தனையோ சாதாரணமா நமக்கிட்ட திறமைகள் இருக்கலாம், நமக்கிட்ட ஆற்றல் இருக்கலாம். ஒரு தமிழனாக நாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்குரிய ஆற்றல் பக்கத்தில் இருக்குது. திருவானைக்கா, திருவானைக்கான்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சிலம்பி வழிபட்ட தலம், அன்னை அகிலாண்டேஸ்வரியும் ஆலவாய் அழகலும் கழித்திருக்கக்கூடிய இடம், பக்தி வரும்னு. என்னை பொறுத்தவரையில் அந்த திருவானைக்காவை நினைக்கின்ற போதெல்லாம் எனக்கு நான் என்னோட ஒரு கௌரவம் வருகிறது. என்ன தெரியுமா, இந்தியாவினுடைய முதல் நோபல் விஞ்ஞானி சர் சி வி ராமனை உலகத்திற்கு தந்த மண் திருவானைக்கா மண். இது நமக்கெல்லாம் கௌரவம் இல்லையா? இப்படி எத்தனையோ இது. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் பெரியோர்களே. அண்மையில் அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை, டைம்ஸ்ங்கிற ஒரு பத்திரிகை, அது ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறது. ஆண்டுதோறும் ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த கண்டுபிடிப்பாளர்களை, இளைஞர்களை பாராட்டி யங் லீடர் ஆஃப் டுமாரோ, நாளைய இளம் தலைவர் என்கின்ற ஒரு விருது கொடுப்பாங்க. அதற்கு தேர்வாகி இருக்கிறார் அலோக் ஷெட்டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய இளைஞன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரும், ஏழைகளுடைய குடிசைகள் எல்லாம் அழிந்து போகும், திரும்பவும் வீடு கட்டுறதுக்கு நிறைய செலவாகும். அதனால இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, மரத்தாலும் மூங்கில்களாலும் ஆன வீட்டை கட்டினார். நினைச்சா அந்த வீட்டை களைச்சி தனியா எடுத்துட்டு போயிடலாம். அப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்படாத வீடுகளை கட்டி ஏழைகளுக்கு நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் வெறும் 18,000 ரூபாய் செலவில் கொடுத்து ஏழைகளினுடைய வயிற்றில் பால் வார்த்திருக்கிறார் என்பதால் அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அங்கீகாரத்தை எல்லாம் அறிவியல் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், நமக்கு ஆடை தந்தது அறிவியல் என்று சொல்லுகிறோம். இவர்கள் ஆடை அழுக்காக இருக்கிறார்களே என்று ஆதங்கப்படுகிறார்கள். நான் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை படைத்தான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான், மதம் தனை படைத்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒழுத்தி விட்டார் அந்த ஆளு. இந்த மனுஷன் பேசின பிற்பாடு என்ன செய்ய போறாரு இந்த கட்சி, பயந்தம்ல என்ன மாதிரியா பேசியிருக்காரு. அவங்க கட்சி தலைவி அப்படி துருவிட்டு விட்டுருக்காங்க. விடக்கூடாது, விடக்கூடாது, போ போ போனு. என்ன மாதிரி செய்திகளை வச்சுட்டு அடிக்கிறாரு, என்னென்ன செய்திகள் இல்லையா? கல்லணையை பிடிக்கிறாரு, இந்த பக்கம் கலாமை பிடிக்கிறாரு, கேரளாவுக்கு ஓடுறாரு, இங்கெங்கெல்லாம் நிற்கல. ஆமாம், அந்த ஏழை பொண்ணு அந்த பாட்டு போனதுனால என்ன ஆச்சு, இன்னைக்கு மிகச்சிறந்த பாடகியாக மாறி போனாவா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை அது. இது எதன் சாத்தியமாச்சு? வேதனையினாலேயா, அறிவியலாலே என்றார். இந்த அம்மா வாங்க, மனைவர் ரேவதி அம்மா வாங்க. தவத்திரு சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற பக்த கோடி ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தினை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை பேசினார். இங்கே மத்திய நேரத்தில்
கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அற்புதமான அன்னதானம் நடந்தது. 12,000 பேருக்கு மேல, 12,000 பேருக்கு மேல. அதான் ஒழிக்கிறீங்க. 12,000 அவர் கண்ணில் அது மட்டும் போட்டிருக்கு பாருங்களேன் இன்விடேஷன்ல. 12,000 பேருக்கு மேல அன்னதானம் நடந்தது. அங்கே உணவு சமைக்க பயன்பட்டது அறிவியல், அதற்கு அடுப்பாக எடுப்ப ஏற்படுத்தப்பட்டது அறிவியல் சாதனம் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய பட்டியலே போட்டார். அதெல்லாம் சரி, ஆனால் பசித்த ஒரு வயிறுக்கு உணவளிக்க வேண்டும் என நினைப்பது ஆன்மீகம், அதை மறக்க கூடாது. சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, என்ன உங்க மதம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், என் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நாய் பசியோடு இருந்தால் அந்த பசியை தீர்ப்பதுதான் என் மதம் என்று சொன்னார். அந்த ஆன்மீக உணர்வு தாங்க இன்னைக்கு ரொம்ப அவசியம். அங்கிருந்து வந்த உடனே அவங்க உடனே படம் போட்டு அவங்க பாடம் நடத்துறாங்க. ஏன்னா அவர் வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், அப்படித்தான் நடத்துவார். முருகப்பெருமானை பார்த்தீர்களா, அவர் கையில இருக்கிற வேலை பார்த்தீர்களா? ஓ, காலேஜ் வாத்தியார்னா வேற மாதிரி இருக்கும். நடத்துவோம். ஆமா, அவர் கையில இருக்கிற வேலை பார்த்தீர்களா? கூர்மையானது, அகலமானது, ஆழமானதுன்னு சொல்லிட்டு போனார். நடுவர் அவர்களே, மதம் மட்டும் ஆன்மீகம் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். மதம் என்பது வேறு, ஆன்மீக உணர்வு என்பது வேறு. அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். இப்போ இது 7வது படை வீடு என்று போற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா 6 படை வீடுகளும் பெரும்பாலும் மலைக்கு மேலே இருக்கிறத நம்ம பாக்குறோம். மலை ஏறும் போது நம்ம உணர்ந்திருப்போம், பெரிய மலையில பழனி போன்ற மலையிலெல்லாம் ஏறும் போது ஏறி பாருங்க, நம்ம உடல் அப்படியே வளையும், குனியும், ஏறி போவோம். கீழே இறங்கி வரையில பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா கட கடகடன்னு கீழே இறங்கி ஓடி வருவோம். ஒரு அறிஞன் சொன்னான், மலை சொன்னது பணிந்து நடந்தால் உயர்ந்து போவாய், நிமிர்ந்து நடந்தால் தாழ்ந்து போவாய் என்பதை சொல்லி தருவது ஆன்மீகம். அதுக்கு தாங்க மலைக்கு மேல கோயிலை கட்டி வச்சிருக்கோம். என்ன பெருசா வந்துட்டு மதத்தினாலதான் ஆன்மீகத்தினாலதான் ஒரு பெரிய பட்டியல், அதுல நல்ல வரலாறு எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. கல்லணை எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? அணை என்பது அறிவியல், அவரே சொல்லிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு கர்நாடகாவில அணைக்கு மேல அணைய கட்டி நம்ம தமிழ்நாட்டை தண்ணி இல்லாம தவிக்க விடுறோம். ஆன்மீக சிந்தனை இருந்தா அப்படி பண்ணுவானா? அறிவியல் உணர்ச்சி மட்டுமே இருக்கு, அதனால அணைய கட்டிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறான். ஆன்மீக உணர்வு இருந்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானாங்க, அது அறிவியலோட எண்ணம். அப்புறம் அவராவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அருமையா சொன்னார். கேரளாவில் ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கையில அப்படியே எடுத்து இணையத்தில் போட்டாங்களாம், அவங்க சினிமாவில் பாடகி ஆயிட்டாங்களாம். இணையத்தோட எவ்வளோ பெரிய பெருமை, இணையத்தில் அது ஒண்ணுமா நடக்குது? ஒரு பொண்ணு தாலாட்டு பாடினதை மட்டுமாங்க தூக்கி போடுறீங்க? சர்வசாதாரணமா ரோட்ல போற பெண்களுடைய முகத்தை எடுத்து ஆபாசமாக சித்தரித்து எத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது இந்த அறிவியல். என்ன பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போன வாரம் பூரா எங்க வீட்டுல கொதிச்சாங்க, ஐயோ நாதஸ்வரத்துல சுமதி பாடு திண்டாட்டமா போச்சு. ஆமா, அந்த இணையத்துல அவங்க பேஸ்புக் வச்சுக்கிட்ட நண்பர்களினால அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியாச்சுன்னு டிவியில மூலமா காட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு அறிவியல் தான் பெரியது, அறிவியல் தான் பெரியதுன்னு ரொம்ப. அப்புறம் சொல்றாரு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்க மட்டும்தான் ஆன்மீகத்தால் முடியும், அதை செயல்படுத்துவது அறிவியல். முதல்ல நினைக்கணுங்க, நல்ல எண்ணம் வரணும், ஆசைப்படணும், ஆசைதான் பின்னால் செயலாக மாறும். அதனாலதான் அவை பாட்டி சொன்னா, அறம் செய்ய விரும்புனா, அறம் செய்யு சொல்லல, அறம் செய்ய விரும்பு, முதல்ல விரும்பினால் அப்புறம் செயல் தன்னால நடக்கும்னா. என்னமோ வந்துட்டு அறிவியல்வாதிகள்லாம் அப்படி ரொம்ப சிறப்பா நல்லதா செய்றாங்களா? அவர் அரஞ்சே விரும்புனா இரும்பலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அப்துல் கலாம பத்தி சொன்னார், அவர் வந்து வணக்கத்துக்குரிய நம்முடைய ஜனாதிபதி, அவர் செஞ்சாரா, என்னுடைய கண்டுபிடிப்புகள்ல எனக்கு மிக மகிழ்ச்சி அளித்தது, ஒரு பெண்ணுக்கு லேசான எடை குறைவான அந்த காலனி செய்து கொடுத்ததுன்னு சொன்னார்ல, அதை ஏன் அவர் செஞ்சு கொடுத்தார்? அவர் ஒரு உண்மையான ஆன்மீக எண்ணம் உடைய விஞ்ஞானி, அதனால தான் அவருக்கு மட்டும் அந்த எண்ணம் வந்தது. மற்றவங்க எல்லாம் அதை வைத்து கொண்டு எப்படி காசு சம்பாதிக்கலாங்கிறத மட்டும்தான் கவனமா இருக்கு. ஏங்க, எங்க அணி தலைவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அவர் சொல்றாரு, கோபப்படாதீங்க ஐயா, உங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்கயான்னு. அப்படித்தாங்க இருப்பாங்க ஆன்மீகவாதிகள்னா, தங்களுடைய கொள்கையில் யாராவது குறுக்கிட்டால் அவங்க மேல அவ்வளவு கோபம் வரும். எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி தெரியுமா? கிட்டத்தட்ட 17 முறைக்கு மேல ரத்த தானம் பண்ணிருக்காருங்க. அவங்க வீட்டுக்கு பயந்து இல்ல, அப்படி ரத்த தானம் பண்ணி எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா, ஆப்பிள் பழம் மாதிரி. அதுதான் ஆன்மீக எண்ணம்.
மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருந்ததுன்னா உடலால் ஒண்ணுமே செய்யாது, பாதிக்காதுங்கிறது தான் எங்க எழுந்து. அப்புறம் என்னமோ ஒரு விபத்து நடந்து கிடந்தா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, 108 போன் பண்ணுவீங்களான்னு அம்மா கேட்டாங்க. உண்மைதான், 108 போன் பண்ணுவோம். யார் பண்ணுவான் தெரியுமா? மனசுல ஆன்மீக எண்ணம் உள்ளவன் தான் 108 உடனே போன் பண்ணுவான். இல்ல வெறும் அறிவியல் குணம் உடையவனா அதை உடனே செல்போன்ல படம் பிடிச்சு ஏன் ஃபேஸ்புக்ல போட்டு விட்டுருவான். உடனடியான காட்சிகள் பார்க்க தவறாதீர்கள். இதுதான் அறிவியலுக்கு ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு. இன்னைக்கு அறிவியல் கருவி படுத்துற பாட்டை நம்ம கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறோங்க. எல்லார் கையிலயும் ஒரு பிசாசு இருக்கு செல்போன் வடிவத்துல. எம்மா அது படுத்துற பாடு, அதை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் பேசுற பேச்சும் படம் எடுக்கிறதும் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு அறிஞர் நல்லா சொன்னான், வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை காயின் போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லுன்னா. இன்னைக்கு காலம் பூரா அப்படி போய்கிட்டு இருக்கு. பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பான், நல்ல அருமையான அறிவியல் கண்டுபிடிப்பான் செல்போனு. அப்படியா இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம புள்ள பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குங்க. அது வெளிச்சத்தை பார்த்து அந்த அம்மா அப்பா வயிற்றுல எல்லாம் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நன்மையை சேர்க்குதான், எங்க இருந்து சேர்க்கும்? அதான் எங்களுடைய வருத்தமே. நடுவர் அவர்களே, அறிவால் சாதித்தவர்களை எல்லாம் இந்த உலகம் மறந்து விட்டது, அன்பால் போதித்தவர்களை தான் நாம் இன்னும் கோவில் கட்டி வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மலர் மகுடம் தரித்தவர்கள் எல்லாம் வாடி உறுதிந்து விட்டார்கள், முள் மகுடம் தரித்தவரைத்தான் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்னமோ மதம்னா கோயிலுக்கு வர்றதும் அஷ்டோத்திரம் சொல்றதும் சாமி கும்பிடுறது மட்டுமே ஆன்மீகம்ன்றீங்க, அப்படி இல்லை. மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு கடவுளை மட்டுமே கட்டிப்பிடித்துக் கொள்வதற்கு பெயர் ஆன்மீகம் இல்லை, அதுவும் ஒரு வகையான நாத்திகம்தான். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை தேடி சென்று செய்வதுதான் ஆன்மீகம். விடுதலைக்காக நம்முடைய நாடு போராடி கொண்டிருந்த காலம் விடுதலை போராட்ட காலம். அப்ப காந்தியடிகள்கிட்ட வெள்ளக்காரங்க கேட்டாங்க, ஏங்க விடுதலை விடுதலை இப்படி பண்றீங்க, உங்க நாட்டுல என்ன மிச்சம் இருக்கு, அத்தனையும் தான் நாங்க சுரண்டிட்டோமே, இன்னும் எதுக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை கேக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப காந்தி சொன்னார், எல்லாத்தையும் நீங்க சுரண்டி இருக்கலாம், ஆனால் என் நாட்டில் ஒரு மனிதன் தவறி விழுந்தால் அவனை தூக்கி விடுகின்ற மனிதாபிமானம் இருக்கிறதே, அதை வேறு எவராலும் களவாடி கொண்டு போக முடியாது. அந்த ஆன்மீக எண்ணம் எங்க நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை சொல்றாருனா அதுதான் நம்முடைய ஆன்மீகம். சமீபத்துல கேதார்நாத் யாத்திரை எல்லாரும் போறாங்க, கஷ்டமான பாதை, இமயமலை பகுதியில ரொம்ப தட்டு தடுமாறி தான் போனோம். அதுல எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த மலையில ஏறி ஒரு வயதான தம்பதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. அந்த அம்மா கையில ஒரு கோல் வச்சுக்கிட்டு ஊனி ஊனி ஏறி போறாங்க, தட்டு தடுமாறி விழுந்து விழுந்து. என்னன்னு பார்த்தா அந்த அம்மாக்கு கண்ணு தெரியாது. உடனே கூட வந்த ஒருத்தர் கேட்டாரு, ஏம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போறீங்க, மேல போய் என்னத்தை பார்க்க போறீங்க, கடவுள் தரிசனமா உங்களுக்கு கிடைக்க போது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்க? உடனே அந்த தாய் சொன்னா, நான் கடவுளை பார்க்காட்ட பரவாயில்ல, ஆனா அவரு என்னைய பாப்பார்ல, அந்த அருள் பார்வை எனக்கு கிடைக்கும் இல்லையா, அது ஒண்ணு போதுங்க, அதற்காகவே நான் போகிறேன்னா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நம் நாட்டை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. என்னமோ அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் பிறகு வந்துச்சான், அணைய கட்டினாங்களாம், கல்லு மேல கல்லு வச்சு ஒட்டினாங்களாம், மருத்துவத்தை கண்டுபிடித்தார்களாம், பெரியம்மை நோயெல்லாம் குணப்படுத்தினாங்களாம், அம்மா அழகா பட்டியல் போட்டாங்க. ஆனா முதல் முதல்ல ஒரு உறுப்புக்கு இன்னொரு உறுப்பை வைத்து குணப்படுத்த முடியும் என்று கண்ணுக்கு கண்ணை எடுத்து அப்பி உண்மையை சொன்னவர் கண்ணப்ப நாயனார் என்ற ஒரு ஆன்மீகவாதி. முதல்ல ஐ கண் ஆபரேஷன் செய்த முதல் சாதனையாளராக கண்ணப்பரை வைத்திருக்கிறோம். அதான் இன்னைக்கு மதுரை அரவிந்த் மருத்துவமனையிலலாம் அந்த முன்னாலே ஒரு பெரிய படமே இருக்கும், சிவபெருமான் மேல அவர் கண்ணை எடுத்து அப்புவது போன்ற அந்த படம் இன்றும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் ஆன்மீகவாதிகள் தான் அதற்கான சிந்தனையை உங்களுக்கு தந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைய அறிவியல் வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமாக வளர்ந்து கொண்டு வருகிறது, பயமா இருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முந்தி ஜப்பான்ல பெரிய சுனாமி வந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்ப அந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற அணு உலைகள் எல்லாம் உடைத்து சிதறப்பட்டு ரொம்ப தண்ணீர் மேல வந்ததுனால உள்ளே மாட்டி இருக்கிற ஒரு 4-5 விஞ்ஞானிகள் உள்ளே இறந்து போயிட்டாங்க, அது தெரியும் நமக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவனை மதிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவன் இறந்த பிறகு அவனுக்கு நிச்சயமாக இறுதி மரியாதை என்பதை கட்டாயமாக எல்லாரும் செய்வார்கள். அவன் எப்படிப்பட்டவனாவும் இருக்கலாம், போகும்போது அவன் நல்லா போட்டும் நினைக்கிறது நம்முடைய பண்பாடு. ஆனால் அந்த மனிதர்கள், அந்த விஞ்ஞானிகள் 4 உள்ள மாட்டி இறந்து போனார்களே, அவர்களின் உடலை புதைத்தாலும் சிக்கல், ஏன்னா அணு கதிர்வீச்சுக்கு உள்ளாயிருக்கிற உடல்,
மண்ணில் புதைத்தாலும் மண்ணு கெட்டு போகும், அதுல முளைக்கிற புல்லு புண்டினால அழிவு வரும், எரித்தால் காற்றில் அந்த மாசு படரும், அதனாலும் ஆபத்து. அந்த உடலை எரிக்கவா புதைக்கவா என்று தெரியாமல் இறுதி மரியாதை கூட கொடுக்க முடியாமல் ஒரு நாடு தவித்து கொண்டு இருக்கிறது என்றால் இதுதான் அறிவியலின் விளைவாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, அன்பு அறிவியல் என்பது பயன்படுத்துவது, அறிவியல் என்பது பயன்படுத்துவது, ஆனால் ஆன்மீகம் என்பது பண்படுத்துவது. அப்படிப்பட்ட பண்பட்ட மக்களாக நம்மை உருவாக்குவது ஆன்மீகமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ நாடுகளெல்லாம் சொன்னாங்க, உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சியில் திக்கி திணறிய போது கூட இந்தியா தாக்கு பிடித்தது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆன்ம பலம். அந்த ஆன்ம பலம் தான் நமக்குரிய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லி சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆன்மீகமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஒண்ணு ஒண்ண விஞ்சிக்கிட்டே இருக்க, இதுதான் இந்த ஆளுகளை பேச விடக்கூடாதுன்றது. ஒரு கட்சியை கேட்டுட்டு போயிடணும் பேசாத. ஆனா இந்த அம்மா என்னென்ன சொல்றாங்கன்னு, ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறாங்க, விவேகானந்தரை பத்தி சொல்றாங்க, எங்கெங்கையா என்னென்னயா செய்திகள், ரொம்ப சிரமம். பாவனி ரொம்ப கஷ்டம், கடைசியாக பேசுகிற ஆளுகளுக்கு ரொம்ப கஷ்டம். வாங்க பாரதி பாஸ்கர் வாங்க. கார்த்திகை பௌர்ணமி பூஜையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பை சார்ந்த பெரியவர்களே, அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் கூடியிருக்கின்ற என் அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உட்கார்ந்து கேட்க இடம் இல்லாத போதும் நின்று கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நடுவர் அவர்களே, ஆன்மீக கட்சி இன்னைக்கு ரொம்ப எகிரி எகிரி பேசியிருக்கு, என்னத்துக்கு இவ்வளவு ஆட்டம்? ஆன்மீகம்னா அமைதி தானே, என்னத்துக்கு குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து? தேவையில்லை, இதுக்கப்புறம் வேற ஒரு வில்லங்கம் வரப்போகுது நமக்கு. இப்பவே நமக்கு கண்ணை கட்டுது. ஆன்மீகத்தினுடைய பிரச்சனை என்னன்னாலே, எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் ஆன்மீக சிந்தனைன்னு சொல்லிட வேண்டியது. இந்த நாட்டில் இவ்வளவு காலம் காலமாக நீங்கள் சொன்ன ஆன்மீக சிந்தனைகளை எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க? அது உண்மை. எல்லாம் சொன்னீங்களே, என்ன பண்ணி கிழிச்சிங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. பேசிட்டே இருக்கீங்க, செயல்ல அது உண்மை மாதிரியே பேசுவாங்க ரேவதி. அந்த விஷயத்துல அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வராங்க, அணை என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, அதனாலதான் கர்நாடகாவில் நமக்கு தண்ணி கொடுக்காம மேல மேல அணையை கட்டுறாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஏம்மா அங்கதான் மேல மேல அணையை கட்ட திட்டம் போடுறாங்களே, கர்நாடகாவில் இருக்கிற ஆன்மீகவாதிகள்லாம் சேர்ந்து இப்படி செய்யக்கூடாது, தமிழ்நாட்டுக்கும் தண்ணி கிடைக்கணும்னு ஏம்மா சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களுக்கும் போலீஸ் கேஸ பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. நடுவர் அவர்களே, ஆன்மீகவாதிகள் சிந்தனையை விதைத்தார்கள் அப்படின்னு ரேவதியும் சொன்னாங்க, தாக்கும் சொன்னாங்க. சிந்தனை சிந்தனையாகத்தான் இருக்கிறதே தவிர செயலாக மலரவில்லை. அப்படி மலருவதற்கு அறிவியல் தான் துணை புரிந்திருக்கிறது தான் நாங்க மூணு பேர் இங்க சொல்லிட்டு இருக்கோம். அல்ல, அவங்க பேசினதாவது பரவாயில்ல, அணித்தலைவர் இருக்காரு, அடேங்க அப்பா. அவர் தாக்கு பேசினதுல எனக்கு மனசுக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் சொல்றாரு, ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவரை இவர் தேடிட்டு இருக்காராம், ஏன்னா அவரை இவர் சுட போறாராம். ஆன்மீகம் பேசுகிறது, எதுக்கு யா சுட போறன்னா,
இட்லி எல்லாம் உப்பவே இல்லையா, இட்லி உப்பாத போவே இவர் இப்படி இருக்காரு. அது வேற உப்பிச்சுன்னா என்னென்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. மப்பு கூடி போகும். இவர் வந்து பையன் மதுரையில் இருக்கான், அந்த தைரியத்தில் இங்க சொல்றாரு என்னுடைய பையன் இலவசமா தான் மருத்துவம் பண்ணுவான்னு. மதுரைக்கு போய் சொன்னார்னா பையனும் வீட்டம்மாவும் சேர்ந்து இவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்க. இவரை இலவசமா வீட்டை விட்டு கூட்டிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அவங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காங்க, இலவசமா பல்ல பிடுங்குவான்னு இவர் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எப்பவுமே உண்மையை பேசுங்கய்யா. அவர் தாக்கு சொல்றாரு, அறிவியல் இருப்பவன் இல்லாதவன் என்று பிரித்தது அறிவியல் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆன்மீகம் பிரிக்கலையா? வெங்கடாஜலபதி கோயில்ல போய் நின்னா விஐபி கியூல நிக்கிறவங்களுக்கு முதல் தரிசனம். தர்ம தரிசனத்துல நிக்கிறவன் காத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன கவலைன்னா, ஒரு நாள் கீழே இருந்து பத்மாவதி தாயார் வந்து தர்ம தரிசன கியூல நின்னாக்க அவங்க கூட ஜருகண்டி ஜருகண்டின் கைய பிடிச்சு தள்ளிடுவாங்க. ஆமா, அப்ப கோவில்களிலே கூட காசு இருக்கிறவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், காசு இல்லாதவனுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்னு உங்க ஆன்மீகம் பிரிச்சுதா இல்லையா? நாங்க சொல்ல வந்தா எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. அப்பூதி அடிகளினுடைய மகன் இறந்த போது பதிகம் பாடி இறந்தவனை கூட உயிர் பிழைக்க வைத்தது ஆன்மீகம்னு ஐயா சொன்னாரு, உண்மை. ஆனா இன்னைக்கு ஒருத்தனை பாம்பு கடிச்சா யாருமே பதிகம் பாடுறது இல்லையே, என்ன காரணம்? வாக்கு பலிக்கிற ஆன்மீகவாதிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, ஆன்மீகத்தை வச்சு காசு பண்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. திடீர் திடீர்னு சாமியார்கள் கிளம்புறாங்க. ஒவ்வொரு சாமியாருக்கும் பல மாமியார்கள் இருக்காங்க. ஐயா, ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. ஆதிசங்கரர் நீராடி விட்டு வருகிற போது ஜாதி அடிக்கில் மிக தாழ்வாக இருக்கிற ஒருவன் 4 நாய்களை பிடித்து கொண்டு நடுவிலே வந்தான். தள்ளிப்போ தள்ளிப்போ பற்றாதான்னு எல்லாரும் விலக சொன்னாங்க. அவன் கேட்டான், எதை விலக சொல்லுகிறீர்கள்? என்னுடைய உடலை விலக சொல்லுகிறீர்களா, என்னுடைய ஆன்மாவை விலக சொல்லுகிறீர்களான்னு அவன் கேட்டான். இந்த கதை நடந்து எத்தனை 100 வருஷங்கள் ஆகிறது, இத்தனை காலமாக இதை பேசுகிற ஆன்மீகம் ஜாதி கொடுமை தீண்டாமை என்பதை நம் சமூகத்திலிருந்து விலக்கவே இல்லை, என்ன காரணம்? முதன் முதல்ல நம்ம ஆளு பக்கத்துல இருக்கிறவன நீ என்ன ஜாதின்னு கேட்காம எங்க பக்கத்துல உட்கார்ந்தான் சொல்லுங்க? சினிமா தியேட்டர்லதான் உட்கார்ந்தான். சினிமா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா? அறிவியல் சாதனம் தான் வந்து நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி என்று கேட்பதை கொஞ்சமாவது மாற்றி இருக்கிறது. உங்க ஆன்மீகையே இவ்வளவு நாளா மாத்தலது? நீ அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாளா சொல்றீங்களே எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒரே கடவுள் தான் உறைந்திருக்கிறார், அப்ப ஏன் ஒருத்தன் தாழ்ந்த ஜாதி ஒருத்தன் மேல் ஜாதின்ற பிரிவினையை இன்று வரையில் உங்கள் ஆன்மீகத்தால் மாற்ற முடியவில்லை? நாங்க கேட்டா கொசுவை துரத்துறதுக்கு அறிவியல் என்ன பண்ணுச்சு, கொசுவை துரத்துவதற்கு ஆன்மீகம் என்ன பண்ணுச்சு, என்னையா பண்ணுச்சு? அவரவர்களினுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவதுதான், சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுவதுதான் எல்லா வழிபாடுகளை காட்டிலும் மிகச்சிறந்த வழிபாடு என்ற சிந்தனையை கூட ஆன்மீகத்தால் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்றால் ஆன்மீகம் பேசும் செய்யாது. செயல் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் தான் தேவை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு ரேவதி சொன்னாங்க. எண்ணம் ரொம்ப முக்கியம். 4 ஆண்டி சேர்ந்து ஒரு மடம் கட்டுறதா பிளான் பண்ணாங்க. ஒரு ஆண்டி சொன்னார் இங்க இருந்து அது மட்டும் கட்டலாம், ஒருத்தர் சொன்னார் தூண் வைக்கலாம், ஒருத்தர் சொன்னார் திண்ணை கட்டலாம், இன்னொருத்தர் சொன்னார் அன்னதானம் பண்ணலாம். இந்த சிந்தனை நல்ல சிந்தனை தான், ஆனால் இதை செயல்படுத்துகிற ஒருவருடைய கைக்குள் இந்த சிந்தனை வருகிற அளவில் அந்த சிந்தனையால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன்னு நான் கேட்கிறேன். பேசிட்டே இருக்கலாம், ஆனால் செயல் வடிவத்தை அறிவியல் தான் செய்ய முடியும். இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க ஆன்மீகத்தால் முடியும் அப்படின்னு தாக்குவையா சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு கூட இறந்தவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மூளைச்சாவு அடைந்து ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இதயத்தை இதய நோய் இருக்கிற இன்னொரு பெண்ணுக்கு வைத்து அந்த இதயத்தை துடிக்க வைத்து அவளை வாழ்விக்க வைக்கிறது அறிவியல். கண்ணப்ப நாயனார் தான் முதல் ஐ டொனேஷன் பண்ணார். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. கண்ணப்ப நாயனார் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் ஐ டொனேஷன் பண்ணுங்கன்னா நாமெல்லாம் செதறி ஓடிட மாட்டோம்.
உயிரோடு இருக்கிற போதே கண்ணை பிடுங்கி வைப்பது பக்தியினுடைய மிக உச்ச நிலையில் இருந்த ஒரு சிலரால் செய்ய முடியுமே தவிர எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனால் மரணம் அடைகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்ணை இன்னொருவனுக்கு கொடுத்து பார்வை பெற வைக்க முடியும் என்பதை நடைமுறை சாத்தியமாக்கி இருப்பது அறிவியல் தானே. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவ்வை தானே சொன்னாங்க, ரேவதி வந்து சொன்னாங்க. இதுல இந்த அம்மாவே ஒரு டீச்சர் தான், அது ராஜ்குமார் டீச்சர். அவங்களுக்கு அதுல ஒரு நகைச்சுவை வேற, கொடுமமா அது. இவங்க கிளாஸ்ல இருந்து இருக்க முடியாம செதறி பிள்ளைகள்லாம் ஓடுறத நான் கண்ணால பார்த்தேன். சில டீச்சர்ஸ் பெல் அடிச்ச அப்புறமும் கிளாஸ் விட்டு போகாம குடும்ப பசி பண்ணுவாங்கல்ல நம்மள, அதே மாதிரி ஐயா பெல் அடிச்ச அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா. டீச்சருங்களுக்கு இதே மாதிரிதான் எப்பவும். அவங்க சொன்னாங்க அவ்வை அப்படி சொன்னாள்னு. அவ்வை ஒரு ஐயா, நீங்க அந்த அணியில நீங்களும் இணைந்து விட்டீர்களோ என்று எனக்கு நடுக்கமாக இருக்கிறது ஐயா. இந்த கருத்தை மாத்திரம் முடித்து விட்டு போற. அவ்வை ஒரு தமிழ் கவிதைகளை எழுதிய கவிதாயினி மாத்திரம் அல்ல, அவள் குண்டலினி யோகியை செய்த ஒரு யோகி. அவளுடைய பெயர் இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் தெரிந்திருக்கலாம். தமிழ்நாட்டை தாண்டி அவ்வையை யார் கொண்டு போனது? அமெரிக்காவிலே இருக்கிற மிக உயர்ந்த ஆராய்ச்சி கேந்திரமான நாசா. அந்த இடத்திலே அவ்வையாரினுடைய ஒரு பாடல் வரியை அங்கே பொறித்து வைத்திருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் என்று அவ்வை சொன்னாலே, What we have learnt is just as small as the sand in one's hand. What is yet to learn is as big as the world. என்று அதை மொழிபெயர்த்து நாசாவிலே அதை பொறுத்திருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நம்ம ஊர் பையன் அங்க போய் விஞ்ஞானியாக வேலை செய்கிறானே, அவன்தான் அவ்வையனுடைய புகழை கூட பரப்புவதற்கு அறிவியலினுடைய துணையால் அதை செய்திருக்கின்றான். எத்தனை யோகிகள், எத்தனை ஆன்மீகவாதிகள், எத்தனை புத்தகங்கள் எழுதுகிறார்கள், எத்தனை நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள். அது நாளைய சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது புத்தகமாக வர வேண்டும், இணையத்திலே ஏற வேண்டும். இவையெல்லாம் அறிவியல் சாதனங்கள். ஆன்மீகம் சிந்தனை அளவிலே நல்ல விஷயங்களை சொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 2000 வருஷங்களாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மீகத்தினுடைய சிந்தனைகளை செயல் வடிவமாக செய்ய அறிவியல் ஒன்றினால் தான் முடியும் என்ற காரணத்தால் நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் 7 நிமிஷம் இருக்கு, இப்பதான் அடிக்குது. நல்லா அடித்து பேசியிருக்காங்க. சும்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு கண்ணப்பன் செஞ்ச மாதிரி செய்யாதீங்கம்மா, கண்ணுகள்லாம் போயிடும். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறா மனுஷன்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்க. வில்லங்கம் அவங்க அங்கே ராஜா பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கார்த்திகை பௌர்ணமி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நிறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அணியிலே 3 பேரும் ரொம்பவே மோசமாக, கோபமாக, ஆவேசமாக எங்களை எல்லாம் திட்டி கூட பேசினாங்க. அதில் இந்த நடுவில் இருக்கிறார் பாருங்கள், தொண்டை தான் சரியில்லையே, கொஞ்சம் அமைதியாக பேசக்கூடாது. இவரை பார்த்து அரை மணி நேரம் மேக்கப் போட்டு அழகாக இருக்கிறாருன்றார். அது பிறவி அழகியாது, பிறந்ததுலேருந்தே அழகாது. காரணம் என்னன்னா, அவர் மனம் இருக்கே அது ஆன்மீக மனம், அகத்தின் அழகு அந்த முகத்தில் தெரியுது. ஃபோக்கஸ் லைட் போடாமலே பிரைட்டா ஒருத்தர் இருக்க முடியும்னா அது தாக்கையா மட்டும்தான். நாங்க அவர் ஓரமா ஏன் உட்காரோம்னா அந்த வெளிச்சத்துல நாங்களும் கொஞ்சம் அழகா தெரிவோமே. அதுக்குதான் நானே பக்கத்துல வச்சிருக்கேன் அவரை. நாங்களே பயந்து அவர் பின்னாடி வந்து இருக்கோம். அவர் என்ன அப்படி இப்படி பேசினாரு? அவர் பையனை வந்து ஒரு பல் மருத்துவர் ஆக்கியிருக்கிறாரு. அவர் உடனே கேட்குறாரு, ராஜ்குமார் ஒரு பல்லை பிடுங்கினால் ஒரு பல்லை என்னாமா பிடுங்குவாங்களா?
கேட்டார்ல, கெட்டு போன பல்ல தான் பிடுங்கணும், நல்ல பல்ல பிடுங்கப்படாது. ஒரு பல்ல பிடுங்கினா நல்ல பல்லையும் சேர்த்து பிடுங்கிட்டோம்னா அது அடுத்தவனுக்கு செய்கிற நன்மை கிடையாது, இடைஞ்சல். இது கூடவா எங்களுக்கு தெரியாது. என்ன ஒரு வேகம், கோபம். அந்த அம்மா இப்போ வந்தாங்களே பாரதி, கொசுவை ஒழிக்க ஆன்மீகம் என்ன செய்தது? ஆன்மீகம் செய்யலைன்னு தானே ஆள் அவுட் வாங்கி வச்சோம். அது அந்த சிலிண்டர் ஒன்று வச்சுருக்காங்க கீழே இப்படி கூடி சொருகுறதுக்கு, 79 ரூபா. சொருகிட்டு லைட்டு சுவிட்சை போட்டால் அந்த சிலிண்டர் மேலேயே ஒரு கொசு உட்காந்து சிரிக்குது. நலம் நலம் பேசுது, நலம் தானா? 79 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கி சொருகிருக்கா ஒருத்தன். நீங்க என்னமா பண்ணீங்க? இது எல்லாத்துக்கும் மேல கார்பரேஷன்ல இருந்து ஒரு வண்டி வச்சிருக்காங்க, குப்பு குப்புன்னு புகை அடிக்குது. அது அடிச்ச அன்னைக்கு தான் கொசு ஓங்கி ஓங்கி கடிக்குது. அறிவியல் என்ன செஞ்சதுன்னா ஆன்மீகம் ஏன் கொசுவை ஒழிக்கல? நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வீடு முழுக்க சாம்பிராணி போக போட்டு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள கொசு வராது. உண்மையாது, வீட்டு வாசல்ல வேப்பலை இருக்கட்டும், கொசு வராது. வேப்பலையவே தணல்ல போட்டு அந்த வாடை வந்தாலே கொசு வராது. இதெல்லாம் நம்ம ஊர்ல சொல்லியிருக்காங்க சார். எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது 3 பேருக்கும்னு. அதுல நான் வேற வில்லங்கம்மா. இந்த அம்மா கிளாஸ்ல இருந்து பிள்ளைகள்லாம் செதறி ஓடுதான், அதை இவங்க கண்ணால பார்த்தாங்களாம். இப்ப நாங்களெல்லாம் மூக்காலையா பாக்குறோம், நாங்களும் கண்ணால தான் பார்ப்போம். இந்த அம்மா மதுரையில் பாடம் நடத்துது, அந்த அம்மா சென்னையில் இருக்கிறாங்க, எப்படி இவங்க பார்த்தாங்க? என்ன ரிமோட் கண்ட்ரோலா வச்சிருக்கீங்க? வந்த நேரம் பார்த்துருப்பாங்க, வந்த நேரம் இவங்க வந்ததை பார்த்துட்டு பிள்ளைகளாம் ஓடி இருக்கும், இவங்க எது பேசிடுவாங்கன்னு. ஏமா, அந்த பொண்ணு ஒரு நல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆன்மீக வழியில், வராத பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அட்டண்டன்ஸ் போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெங்கடாஜலபதி கோவிலில் இந்த தரிசனம் அந்த தரிசனம், அது வெங்கடாஜலபதியில் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையும் இருக்கு. இதுக்கு வெங்கடாஜலபதி காரணமா, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமா? நல்லா சொல்லுங்க. நிர்வாகம் காரணம். இப்போ இங்கேயுமே ஏகப்பட்ட இடத்துல ஆள் இருக்காங்க, நாங்கள் வர்ற வழியெல்லாம் ஆட்களை பார்த்தோம். இதுவே வேறு ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தால் இந்நேரம் என்ன இருந்திருக்கும்? நெரிசல் இருந்திருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களோட சண்டை இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இவ்வளவு பேர் இவ்வளவு கூடியிருக்கீங்களே, எவ்வளவு அமைதியாக இருக்கீங்க. காரணம், இங்கே ஒரு குரு இருக்கிறார், அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பொறுத்து போக வேண்டும் என்கிற ஆன்மீக உள்ளம் இருப்பதால் இந்த இடத்திலே அமைதி இருக்கிறது. எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கிறது. அறிவியல்காரங்களை 10 பேரை கூப்பிட்டு போடுங்க ஒரு கூட்டம், அங்கனே அடிதடி நடந்துடும். நான் சொல்ற கருத்து தான் சரின்னு ஒரு ஆள் சண்டை போடும். அதையா உண்மை? உலகம் முழுக்க அதானே நடக்கிறது. என்னென்னவோ பேசியிருக்கிறாங்க அவரு, அந்த தம்பி. அரிசி கொடுத்தோம், அரிசி இந்த அன்னதானம் எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள், அத்தனைக்கும் அறிவியல் காரணம். ஒரு கேள்வி கேட்குறேங்க, அரிசி இருக்கிறவன்ல அன்னதானம் பண்றானா? அதிகமாக அரிசி இருக்கிறவன் எல்லாம் அன்னதானம் செய்ய ஆரம்பித்திருந்தால் இந்த மண்ணிலே அரசாங்கங்களுக்கே வேலை இல்லை, இலவசங்களுக்கு வேலை இல்லை. ரேஷன் கார்டு எதுக்குன்ற? ரேஷன் கார்டே வேணா? எதுவும் வேண்டாயா? இந்த சமூகம் எப்போதோ திருந்தி இருக்கும். இந்த மக்களுக்கு, ஆட வந்தவர்களுக்கு மட்டும் மனசுல ஆன்மீக எண்ணம் இருந்திருந்தால் விட்டுட்டீங்களையா? அப்புறம் பாரதி சொன்னாங்க, இதயம் கிட்னி இதையெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், அதுக்கு அறிவியல் காரணம். உண்மைதான், அதெல்லாம் இன்னைக்கு அறிவியல்ல வளர்ச்சி இருக்கு. ஆனா சில ஆஸ்பத்திரிக்கு வேற ஏதோ ஆபரேஷன் பண்ண போன விட்டு கிட்னி எடுத்துறாங்களே, அவை எதுக்கோ போயிருக்கான், திரும்பி வரும்போது ஒரு உறுப்பை காணமிட்டாங்க கிட்னி. அவன் அப்புறாணி போய எத்தனை நெருக்கடிமா, நீங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயங்க, கமலா நேரு அந்த காலத்தில் ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு அவங்க அணி தலைவியார் சொன்னாங்க, அதெல்லாம் உண்மைதாங்க. இந்த ஊரில் நிறைய வியாதிகளை நாம் குறைச்சிருக்கிறோம், ஆனால் புதுசு புதுசாக வியாதி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த பயலும் சிக்கன் சாப்பிட பயப்படுறான், கேரளாவிலேருந்து பறவை காய்ச்சல் வருதான், ஆம்லெட்டை வேணாம்ன்றாங்க, இன்னும் அதுக்குள்ளே பன்னி காய்ச்சலும் வருதான்.
அது ரெண்டுமே பேசிக்கிற மாப்பிள்ள உனக்கு பன்னி காய்ச்சல் வரும்ன்றான். அவன் எனக்கு வராதுறா, இல்லடா உனக்கு மட்டும்தான்டா வரும், உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்குன்றான். இந்த கொடுமைகள் எல்லாம் புதுசு புதுசா வருது. எபோலான்னு ஒரு வியாதி வந்திருக்கமா, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையே. 6,000+ பேர் இறந்து இருக்கிறானே. ஏர்போர்ட்ல வர்றவன் எல்லாம் செக் பண்றானே. எதனால் பெருகி வருகிற வியாதிகளும் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்த முடியலையாமா. ஒரு விஷயங்க, அறிவியல் தனி மனிதர்களை ஒருவரை ஒருவர் நம்ப விடாமல் செய்திருக்கிறது. நீங்க ஒண்ணு வேண்டாம், கோயிலுக்குள்ள எந்த கோயிலையும் தைரியமா போயிடுவீங்களா? எங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நாங்க போனோம்னா ஒரு பெரிய மிஷின் வச்சு இப்படி சுத்துறாரு. அவர் தான் உள்ள சூடம் காட்டுறாருன்னா நமக்கு ஒருத்தன் சூடம் காட்டுறான். போலீஸ்காரர் பெரிய, அதுக்கு பேர் மெட்டல் டிடெக்டராமே. தேங்காய் கொண்டு போக முடியலையா, உள்ள தேங்காய் கொண்டு போக முடியாது, அவ்வளவும் பயம். இன்னைக்கு டிசம்பர் 6 இல்லையா, நேற்று ராத்திரி யாராவது ட்ரெயின்ல வந்தீங்களா? நம்ம பக்கத்தில் ஒருத்தன் சின்ன ஒரு பெட்டியை வச்சுட்டானே, பார்த்துக்கங்கன்னு போனான்னா நம்ம இறங்கிடுறோம் வண்டியை விட்டு. இது பெட்டியாக இருக்குமோ, உள்ள குண்டு இருக்குமோன்னு. எல்லாத்தையும் விட ரொம்ப காமெடி ஒன்று இருக்குங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு கேன்டீன் இருக்கான், நம்ம எம்பிகள்லாம் போகிறாங்க பாருங்க பார்லிமெண்ட்டு, அங்கே ஒரு கேன்டீன் இருக்கான். அந்த கேன்டீனுக்கு சாப்பாடெல்லாம் வெளியில் செஞ்சு கொண்டு வர்றாங்க, வெளியில் சமைச்சு பேக்கிங் பண்ணி கொண்டு வர்றாங்க பெரிய பெரிய பாத்திரத்தில். அந்த பாத்திரத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு செக்கிங் இருக்கான், ஏன்னா அதுக்குள்ள யாராவது துப்பாக்கியோ வெடிகுண்டையோ வச்சிருவாங்கன்றதுக்காக ஒரு மோப்ப நாயை விட்டு மோந்து பார்க்க சொல்றாங்களா. பொய் இல்லைங்க, நிஜம். தினமலர்ல வந்திருக்கு. ஒரு சாப்பாடை நாய் மோந்து வாச்சிச்சுன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடுவீங்களா? ஆனா பார்லிமெண்ட்ல போனா நீங்க அதான் சாப்பிடணும். அறிவியல் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா, தனி மனிதர்களை ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும்படியாக தீவிரவாதத்துக்கு பின்னணியாக இருக்கிறது. உலகம் முழுக்க ஆயுத பெருக்கத்துக்கு யார் காரணம்? ஆன்மீகம் காரணமா? ஆயுதங்களை பெருக வைத்தது யார் சார்? இந்த நம்ம அரங்க மகா தேசிகர் சின்னதா நிறைய சொல்லியிருக்கிறார். ஆன்மீகம்னா என்ன? பிறர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாதிருத்தல், பேராசையின்றி வாழ்தல், பிறர் மனம் புண்படாது பேசும்போது பக்குவமாக பேசுதல், தனக்கு துன்பம் செய்தவர்க்கும் திரும்பி துன்பம் செய்யாதிருத்தல், கோபத்தை தவிர்த்தல், குடும்பத்தில் சந்தேகப்படாதிருத்தல், எல்லாம் வல்ல இறைவனை பூஜித்தல், சன்மார்க்க நெறி நடத்தல், பசித்த உயிர்களுக்கு உணவு தருதல், இத்தனையும் தான் ஆன்மீக வழின்னு அரங்க மகா தேசிகர் அருளி செய்திருக்கிறார். இதை செய்வதற்கு சமய பின்னணி அவசியம் இல்லை. எல்லா சமயத்தவரும் பின்பற்றலாம், எல்லா சமூகத்தவரும் பின்பற்றலாம். இப்படிப்பட்ட குருக்கள் இருக்கிற ஒரு தேசத்துல ஆன்மீகத்தால் வளர்ச்சி இருக்குமா, அறிவியலால் வளர்ச்சி இருக்குமா? இதை கேட்டா எங்களை பார்த்தா சாதாரணமா தெரியுது சார். ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிரசவத்தில் இறப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, நம்ம சௌந்தரவல்லி அம்மா. இப்பதான் தர்மபுரியில 13 குழந்தைங்க செத்துச்சு. யாராவது அதை கேட்டாங்களா? கேட்டால் அடிதடி ஆயிரும். சத்தீஸ்கர்னு ஒரு ஊர், ஒரு மாநிலம், அங்கே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனில் 18 பேர் இறந்து போனாங்க பெண்கள். அறிவியல் வளர்ச்சி, ஒரு ஆபரேஷனாக இருந்தாலும் 3 நிமிஷத்தில் பண்ணியிருக்கான். 3 நிமிஷத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார், அவரும் ஒரு டாக்டர். அப்படின்னா அவனுக்கு ஏழைகள் இருக்கிறார்களே என்கிற ஆன்மீக சிந்தனை இல்லை, அறிவியல் மட்டுமே இருந்தது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், ஆன்மீகம் என்பது துடிக்கிற உயிர்களுக்கு இறங்குவது. பக்கத்து இருப்பவர் துன்பம், தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. நான் பாரதி இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிராமண திருமணம், ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மகால்ல திடீர்னு தீப்பிடிச்சது, நிறைய பேர் அங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக போன இஸ்லாமியர்கள் பல பேர் தங்களது வாகனங்களிலே அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். அழைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கன்னா, சமயம் கடந்து துடிக்கிற உயிருக்காக இறங்குகிற எல்லாரும் ஆன்மீகவாதிகள். அத்தகைய ஆன்மீகம்தான் இந்த சமூகத்தை உயர்த்தும், அறிவியல் துணை செய்யும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, அநேகமாக பட்டிமன்றம் முடிஞ்சிட்ட மாதிரி நிறைய பேர் எந்திரிக்கிறாங்க.
அவங்கள பொறுத்த மட்டும் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகம் பாட நடத்தியிருக்கு இந்த மண்ணில் பார்த்தீங்கள, இருந்து கேட்டுட்டு போகணும்னு இருந்தாங்களா? இல்லை இல்லை, ஏன் அறிவியல் அவசரம் அப்படியா? சரி, இப்போ 9 மணி ஆயிடுச்சு, 9:10 9:05 ஒரு 9:30 முடிச்சதாக நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பயமில்லாமல் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ரெண்டு கட்சியும் பேசியிருக்கு, ரெண்டு கட்சியுமே ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இல்லை யாராவது நம்ம ஓட்டு போட்டு எடுத்தோம்னு சொன்னால் எந்த கட்சிக்கு ஓட்டு கூடும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் விசாரித்து பார்க்கணும். தீர்ப்பு சொல்கிற நேரம் சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் அந்த நெருக்கடி, இதான் பெரிய பிரச்சனை. சரி, அறிவியல் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இருக்க முடியாது, அதுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஏன்னா அறிவியல் தான் நம்மளை எல்லா வகையிலும் வழி நடத்தியிருக்கு. நம்முடைய புற தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிக பெரிதாக பயன்படுத்துவது அறிவியல் தான். அது அவசியமாக இருக்குது. நம்ம இங்கே பேசலாம், நான் அவங்க வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு சிரமப்படுவார் என் முகத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு. யோசித்து பாருங்க, இந்த பார்த்தீங்களா எத்தனை லைட்டுகளை போட்டுக்கிட்டு அவங்க பாடுற பாட்டை பாருங்க, எத்தனை விஷயங்களை வச்சுருக்காங்க கருவிகளை. இவ்வளவு கருவிகளும் ஒரு காலத்தில் மேடையிலிருந்து பேசுகிறதாக இருந்ததுன்னு சொன்னால் 10:00 மேலே தான் கூட்டமே நடக்கும். நாடகம் கூட்டம்லாம் அப்போ கிடையாது, நாடகம். அப்புறம் அரசியல் வரும்போது பின்னாடி, அந்த 10:00 நடக்கிற நாடகத்திலேயே பாடுகிறவர்கள் 7 கட்டம் 8.5 கட்டம்மா. அவன் பாட ஆரம்பித்தான்னு சொன்னால் அப்படி கை வாயை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்பாட்டு வேறு இருக்கும், அப்படின்னு இழுத்தானா அதுவே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் காலங்கள் இருந்துச்சு. இப்போ முடியாது, மனுஷனால் அவ்வளவு சத்தமாக பேச முடியாது. அப்போ அவனுடைய தேவையை சமாளிக்கணுமா இல்லையா? சமாளிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இதெல்லாம் அவசியப்படுது. என்ன வேணும்னா எங்கேருந்து எடுக்கணும்? விளக்கெண்ணெய்னா அந்த காலத்தில் எடுத்தோம், விளக்கெண்ணெய் வச்சு தான் எரித்தாங்க. 7 மணிக்கெல்லாம் சமணர்கள் இருந்தாங்க, 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சுட்டு விளக்கை நிறுத்திடணும். இன்றைக்கும் நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னா அநேக வீடுகள் 7-8 மணிக்கெல்லாம் அநேக கிராமங்கள் தூங்கிடும். நாங்கள் அங்கே போய் ஏதாவது ஒரு ஊர் விஷயத்தை ஒரு முகவரியை விசாரிக்கிறோம்னா கூட முடியாது, எல்லாம் ஆள் புற தூங்கிடும், ரொம்ப பாடுபட்டு போவோம். அப்போ அந்த காலம் விளக்கு இல்லாத காலம் அது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு விளக்குக்கு கிளியஞ்சட்டி வேறு, அது வேறு செய்யணும். கிளியஞ்சட்டிக்கு ஊர் கடைசியில் நம்முடைய சகோதரர்கள் போய் களிமண் எடுத்து செஞ்சாங்க. இன்றைக்கு இது ஒரு இறைவருடைய அனுமதி. மனிதன் அவருடைய எதை வச்சுக்கிட்டு செஞ்சான் இந்த அறிவியல்ன்றது? அவர் என்ன புதுசாக வெளியிலேருந்து கண்டுபிடிச்சா கொண்டாந்தார்? அவர் அவருடைய மூளையை வச்சு கண்டுபிடிச்சார். மூளை என்பது யார் கொடுத்தது? அவர் கொண்டாந்ததா? அவர் விஷயமா அது? இல்லையே. அப்போ மூளை ஒரு இறை திட்டம், அந்த இறை திட்டம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு, இது இப்படி இது இப்படி
அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. இதற்கு இந்த மாதிரி புதிய 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 கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறதெல்லாம் அறிவியல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அது செய்யும்போது இவர் சொன்னார், நல்லா ஒரு செய்தி சொன்னார், இதெல்லாம் அறிவியல் செய்ய 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 எல்லாருக்கும் போய் இதை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கோயிலுக்குள்ள நம்ம கோயிலுக்குள்ள அவங்க கேட்டாங்க, திருப்பதியில் எல்லாரும் உள்ளே போக முடியுமா அப்படின்னு. எல்லாரும் உள்ளே போனால் திருப்பதியாக வெளியே வந்துடுவார். அவர் என்ன செய்வார்? முடியுமா, அங்கே இருக்க முடியுமா? ஏன்னா அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை, அந்த கோவிலை சுத்தம் பண்ணணுமே, நான் போக முடியாது கோயிலுக்கு, நான் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் யார் செய்கிறது? அப்போ அதுக்கு வேலைக்கு ஆள் போடணும், அந்த கோயிலில் லைட்டு போடணும். என் வீட்டிலேருந்து லைட்டு கொடுப்பேன்னா அந்த காலத்தில் மந்திரர்கள் கொடுத்த மானியம், இன்னைக்கு யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு இவன் மன்னர் மானியம் கொடுத்தான்னா அவன் கொடுத்ததாக நோட்டில் எழுதியிருப்பான். ஒரு ஜல்லி போய் சேராது, இடையில் இருக்கிறவன் பூரா அமைக்கிடுவான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதுக்கெல்லாம் வரவு சிவானும் இல்லையா? அப்போ ஒரு ஒழுங்குபடுத்தணும். அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் அப்பா காசு இருக்கிறவே விடுவா. அப்படின்னா என் மனசில் வந்து இல்லை, நான் தர்ம தரிசனம்தான் பார்ப்பேன், இறைவனுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒன்று, நான் என் பணத்தை வைத்துக் கொண்டு அவனை போய் முந்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் என்று நினைத்திருந்தால் நானே ஆன்மீகவாதி. நான் என் கையில் காசு இருக்கு, விடியா ரெண்டு நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கான், வேற வழி கிடையாது, அது வேற இருக்குல்ல, அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு நான் பார்த்துட்டேன்டா, தரிசனம் பண்ணிட்டேன்டா, நான் இங்கேருந்தே தரிசனம் பண்ணுறேன்டா, நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கடா சொல்லலாம். ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன செய்யுது? இன்னும் பக்குவப்படாத மனநிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இது. அதனால் அவங்க என்ன செய்ய வேண்டியதுக்கு, பணம் எல்லா இடங்கள்லையும் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எல்லாம் காரணம் இது தான், அதுக்கு பின்னணியில் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக அறிவியல் விமானம் கண்டுபிடிச்சிருக்கு. நான் அமெரிக்காவுக்கு போகணும், இது அறிவியல் கண்டுபிடிச்ச விமானம் தானே, என்ன இலவசமா ஏத்திட்டு போவாங்களா? சொல்லு சொல்லுங்க. வாங்க அறிவியலுங்க, சல்லி காசு வேண்டாம், வாங்க ஏறிக்குங்க, சொல்ல முடியுமா? அங்க கூட என்ன சொல்றா, பிஸ்னஸ் கிளாஸ்னா ஒரு காசு, எக்கனாமிக் கிளாஸ்னா ஒரு காசு, அப்புறம் அதுக்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸா? ஃபஸ்ட் கிளாஸ்னா அதுக்கு ஒரு காசு. நம்ம போக முடியாது அந்த ஃபஸ்ட் கிளாஸில். அப்படின்னா பணம் என்பது எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் பண்ணுறதே இந்த நெரிசலை தவிர்ப்பதற்கு. நெரிசலை தவிர்ப்பதற்கு ஒரு ஒழுங்கு பண்ணணும் இல்லையா? அந்த ஒழுங்கு தான் அது. அதனால் அதை போய் கோயிலில் இந்த ஒழுங்கு இருக்கே நாங்கள் வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அறிவியல்காரங்க நாங்கள் அந்த ஒழுங்கை வைக்கலை அப்படின்னு சொல்லணும். இல்லையே, அங்கேயும் தான் அந்த ஒழுங்கு இருக்குது. வசதி இருக்கிறவனுக்கு அதைத்தான் இவர் சொன்னார், வசதி இருக்கிற ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். கார்ல் மார்க்ஸ்ன்றவன் போட்டு இதே இந்த வரியை சொல்லுவான், இதாண்டா உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கிற யுத்தம், இந்த யுத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இருக்கிறவர் இல்லாதவரை கடையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான், இருக்கிறவன் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், இல்லாதவன் அவனை விட மாட்டேங்கிறான், இந்த ரெண்டு பேருக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே கிடக்குது. இதை தவிர்ப்பதற்காகத்தான் ஆன்மீகவாதிகள் இடையில் அந்த இருப்பவனை கூப்பிட்டு திருவள்ளுவர் வந்தார். அவர் நல்ல ஆன்மீகவாதி,
இப்ப சமயவாதி போய் சொல்லலாம் அப்படின்னா, இந்த சமயவாதி வேற, உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், அவர் போய் சொல்லலாம் அப்படின்னா, அவருக்கு பார்த்தாரு எப்படி அறிவியல்ல ரெண்டு பிரிவு இருக்கோ, ஒரு பிரிவு நல்லதுக்கு பயன்படும், இந்த சொன்னார் இல்லையா கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு நம்ம பழத்தை நறுக்கி சாப்பிடலாம், இல்லை விளக்கு ஏற்றலாம், இது தீக்குச்சியை வச்சு சொன்னார் இல்லையா, இல்லை இன்னொன்று குடிசையவே எரிச்சு போடலாம், ரெண்டும் செய்யலாம், அது அழிக்கவும் செய்யலாம் ஆக்கவும் செய்யலாம். அது மாதிரி இந்த சமயவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, பார்த்தாங்க ஆன்மீகத்திலிருந்து தான் பிறந்தது அது, ஆனால் நாளடைவில் அவங்க அதை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு வணிக களமாக அதை மாற்றி அதில் அவங்க சுயநலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிள்ளை வேலை வேலை வேலையெல்லாம் வந்துருச்சாங்க, அது ஒரு தனி விவகாரம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை சரி செய்வதற்காக ஆட்கள் வர்றாங்க. இப்போ ஒரு ஒரு சுருக்கமாக ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு புறம் இந்த அறிவு கொலைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு, அறிவியல் கொடுத்த கொலைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு, யார் வர்றா, அலெக்சாண்டர் த கிரேட் வர்றான், உலகத்தை முழுக்க அவன் ஜெயிச்சிட்டான், உலகத்தை முழுக்க ஜெயிச்சான் அவன், அவன் காலத்தில் அது பெரிய பெரிய வெற்றி. ஆனால் ஜெயித்த விற்பாடு அவன், அவன் ஊருக்கு திரும்புகிற பொழுது வழியிலேயே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இப்போ அவன் மடிய போகிறான், அதனால் அவனை சொல்கிறாங்க அவன் பெட்டியில் ரெண்டு கையை விட்டுட்டு வெறிச்சு வெளியில் நின்றுக்கிட்டே போனானா, என்னடானா நான் வெறுமையாகவே வந்தேன் வெறுமையாகவே போகிறேன்னா. ஏ உலகத்தை முழுக்க அவர் வென்றார், அறிவியல் வென்றது, ஆனால் கடைசியாக அவருடைய மனத்தோடு எது சென்றது, அறிவியல் செல்லலை ஆன்மீகம் தான் சென்றது. யோசிச்சு பாருங்க, அவனை இன்றைக்கு வரலாறு எப்போதாவது பாடங்களை சொல்லி கொடுக்குது, நெப்போலியனை சொல்லி கொடுக்குது, போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, பாடம் படிக்கிறோம், எதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு தான். அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள், எதை, நாடுகளை வென்றார்கள், ஆனால் அவர்கள் இழந்தது எதை, தங்கள் வீட்டின் அமைதியை இழந்து போனார்கள், தங்களுடைய மனைவி மனைக்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள். நீ உலகத்தை முழுவதும் ஜெயித்தாலும் உன் உள்ளத்தை இழந்து விட்டாய் என்றால் உனக்கு கிடைப்பது என்னையா, என்ன லாபம், அதனால் நீ என்ன பெறப்போற, ஒரு பயனும் இல்லை. அதனால நெப்போலியனையும் வரட்டியாச்சு, ஹிட்லர் அவனுக்கு அஞ்சாத நாடுகள் இல்லை என்று போனது, அவன் கையில் இருந்த கருவிகள் எல்லாம் அழிவு கருவிகள், அறிவியல் அவன் கையில் பலமாக நின்றது, உலகத்தை அழிப்பதில் அவன் திமிர் பிடித்தவனாக இருந்தான். நான் ஒருவன் தான், எங்கள் ஜாதி தான் அழிவில்லாத ஜாதி, நாங்கள் ஆரிய ஜாதி மேலானவர்கள், மற்றவர்களாம் இழிவானவர்கள் என்று சொன்னான். ஆனால் இறைவன் அதற்கு வேறு திட்டம் வைத்திருந்தான், அவர் எங்கே வீழ்த்த வேண்டுமோ அங்கே வீழ்த்தி விட்டான். கடைசியில் என்னாச்சு, அவனெல்லாம் கொண்டு போனது ஒன்றும் இல்லை, அவனையெல்லாம் சரித்திரம் பேசுகிறதே தவிர, குறித்து கொண்டிருக்கிறதே தவிர பின்பற்றவில்லை. ஆனால் எத்தனை சொத்துக்கள் வைத்திருந்தான் புத்தன், மகாவீரன், மன்னர்களாக இருந்தார்கள், நாடுகள் அவர்கள் கையிலே இருந்தன, ஆட்சி பிடியை வைத்துக் கொண்டவர்கள் நாட்டை ஆண்டிருக்கலாம், எல்லா உலகங்களையும் கட்டிப்பிடித்து ஆண்டிருக்கிறேன் என்று பெருமை பேசியிருக்கலாம், ஆனால் அத்தனையும் இழந்து மனைவியை விட்டுவிட்டு மகனை விட்டுவிட்டு வெளியே வந்து வெறுமையாய் நின்று ஏழைகளிலோடு ஏழையாக பழகி ஞானத்தை போதித்தானே, கற்றுக்கொண்ட ஞானத்தை தான் வைத்துக் கொள்ளாமல் அறிவியல் கற்றதையெல்லாம் தனக்கு வைத்துக் கொள்ளும்,
ஆனால் ஆன்மீகம் மூலபண்டாரம் அழகுகின்றான் முந்தமினே என்று வம்மின் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து கூவி ஆன்மீகம் வழங்குகிறது. அப்படி எல்லாரையும் அழைத்து கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை போதித்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி பாடுபட்டானே புத்தன். காலங்களை கடந்து நிற்கிறான். மற்றவர்களெல்லாம் காலத்தில் பாட புத்தகத்தில் பேசப்படுகிறார்கள், அது இழிவு சிறப்பு உண்மை. ஆனால் இவர்கள் உயர்வு சிறப்பு உண்மையா? உண்மையே என்று சொன்னாலே அப்படி ஒன்று சொல்லுவாங்க, உண்மையை மட்டும் எடுத்துருங்க. அவர்கள் இழிவு, குறிக்கப்பட வேண்டியவர்கள், கவனிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி நினைச்சு பாருங்க, என்னையா அவர் நினைத்திருந்தால் எத்தனை பொருட்களை ஓடும் செம்பன்னும் ஒக்கவே நினைக்கின்ற மனிதர்கள் ஆன்மீகவாதிகள். அவனுக்கு எதுவும் தேவையில்லையா, குப்பை கூலமாக தள்ளிவிட்டு போய்விடுவான் அவன். ஆனால் ராபர்ட் கிரைன் இந்திய சொத்தை அள்ளி கொண்டு போனான், வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொள்ளையடித்துக் கொண்டு போனான் இந்த மண்ணை. அறிவியல் அவர்களை, அவன் கையிலே ஒரு பக்கம் பைபிள் இருந்தது, இன்னொரு பக்கம் சுரண்டி கொளுத்து போனார்கள் அவர்கள் எல்லாம். அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த மண்ணுக்கு? இல்லையா, ஒன்றும் இல்லை. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அறிவியல் புறத்துக்கு பயன்படும், ஆனால் நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் என்று தன்னை தானே திருத்திக் கொண்டு அதற்கு மேலும் 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 கீழே பணிந்து இந்த உலகை முழுவதும் தனது குடைக்கீழ் கொண்டு வருகின்ற ஒரு ஆன்மீக வெளிச்சத்தை எது கொண்டு வருகிறது? ஆன்மீகம் அல்லவா? எத்தனையோ பெரியவர்கள் இருந்தார்கள், ஆனால் அமெரிக்க மண்ணிலே ஒரே ஒரு ஒளி ஒளி வீசியது. விவேகானந்த ஒளி அல்லவா அது, அமெரிக்க மண்ணையே குலுக்கியது, ஆட்டி படைத்ததல்லவா? யோசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன, அறிவியல் அனுபவிக்கலாம் புறத்தே, ஆனால் என் மனத்தை, என் குடும்பத்தை, என் சந்ததியை, இந்த மண்ணை புனிதப்படுத்த வேண்டுமென்றால், கொசுவை என்னால் ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது என் குற்றமே தவிர அது அறிவியலின் குற்றமும் அல்ல, ஆன்மீகத்தின் குற்றமும் அல்ல. முட்டாள்களுக்கு கொசுவும் வரும், மூட்டையும் வரும். எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி வைத்திருந்தால், அவன் கொடுத்த பூமியை சுத்தப்படுத்தி வைத்திருந்தால், தண்ணீர் தேங்க விடாமல் வைத்திருந்தால், குழிகளை மூடியிருந்தால், கண்மாய்களை அல்ல குளங்களை அல்ல குழிகளை பள்ளங்களை மூடி சோலைகளை உருவாக்கி ஊரை சுத்தமாக வைத்திருந்தால், அமெரிக்காவுக்கு போங்க, கொசுனா எங்கே பார்க்குறான், அவன் கேட்குறான், ஏன் இங்கே மட்டும் ஓடி வருது, ஏன் இங்கே வருது, எவ்வளி நல்லவன் அவ்வளி நல்ல நீ வாழிய நல்லனே என்று பாடுனான், அல்லக்கே கிளவியலாம். நாம நல்லா இல்லையா, இந்த மண்ணு நல்லா இல்லை. அதனால நம்மை திருத்துவதற்குத்தான் ஆன்மீகம் அறைகூவல் கூப்பிடுது. அதுவும் இல்லை என்று சொன்னால் மனிதன் மிருகமாகி போய்விடுவான். அவரை விலங்காக மாற்ற இருப்பதிலிருந்து மாற்றி மனிதனவாக ஆக்குவது, அதற்கும் ஒப்பால் அவனை தேவனாக மாற்றுவது இருக்கிறதே, அதற்குத்தான் ஆன்மீகம். அதுதான் அவசியம், இது செகண்டரி, அதுதான் மிக 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 முக்கியம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி, எதை இழந்தாலும்
இறைவனை தொழுவதையும் பெரியவர்களை வழிபடுவதையும் மறந்து விடாதீர்கள். இங்கே வருக கிடைத்த உங்களுடைய பேற்றை நினைவிலே கொண்டு வாருங்கள், இந்த தலத்தை அழகுபடுத்துங்கள், ஆனந்தமாயிருங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.